ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம ஃபார்முலா வந்து சில கான்செப்ட்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஃபார்முலா இந்த சென்ஸ், இப்போ ரெண்டு கிளாஸாக நம்ம ஜஸ்ட்டு மோட்டிவேட் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். மெஷின் லேர்னிங் எப்படி யூஸ் ஆகுது அண்ட் என்ன கற்றுக்கலாம் அந்த மாதிரி விஷயங்களை தான் மோட்டிவேட் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இன்னைக்கு வந்து கொஞ்சம் உள்ள டீட்டெயில்ஸாக போய் நம்ம பில்டிங் பிளாக்ஸ் ஆரம்பிக்கிறோம் இன்னையிலருந்து. வாட் இஸ் ரிக்வயர்ட் டு டூ திங்ஸ் அப்படின்றத மட்டும் இன்னையிலருந்து பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதில் அந்த டாபிக்ஸ் தான் இந்த ஸ்லைடில் நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபங்க்ஷன், மெஷின், ஓகே. சம்படி இஸ் ப்ரீத்திங் ஆன் த மைக்ரோஃபோன். ஓகே, தேங்க்யூ. ஸோ ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன, இதுக்கும் மெஷின் லேர்னிங்க என்ன சம்பந்தம், அதெல்லாம் வந்து இனி கொஞ்சம் பார்க்க போகிறோம். ரைட், ஓகே. முதல்ல ஒரு கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ற கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு எப்படி உபயோகமாக இருக்க போகுது அப்படின்றத வந்து அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணிக்கலாம். முதல்ல இந்த கான்செப்ட் போட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இது நம்மளுக்கு எப்படி உபயோகமாக இருக்கும் அப்படின்றத வந்து அப்ளிகேஷன்ஸை அதுக்கு அடுத்து பார்த்துடலாம். ஸோ இதை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ இதை ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களோட இன்ஜினியரிங் போது இல்லை மேத்தமெட்டிக்ஸ் படிக்கும்போது. ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ற விஷயங்களை நம்ம அவசியம் பார்த்துருப்போம். ஸோ அதை வந்து கொஞ்சம் ரீஇட்ரேட் பண்ணுறோம், கொஞ்சம் ஞாபகப்படுத்த போகிறோம் நான் அவ்வளோதான். ஸோ இந்த டெஃபினேஷன் வந்து ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்க. ஸோ கிவன் அ செட் ஆஃப் இன்புட்ஸ் எக்ஸ் அண்ட் அ செட் ஆஃப் பாசிபிள் அவுட்புட்ஸ் ஒய், அ ஃபங்க்ஷன் இஸ் அ ரிலேஷன் பிட்வீன் தீஸ் செட்ஸ். அப்படியே என்ன சொல்ல வரோம்னா, ஏதோ ஒரு உள்ளீடு இருக்கு, விச் இஸ் இன்புட்ஸ்ன்னு ஏதோ இருக்கு, அண்ட் அதை வந்து ப்ராசஸ் பண்ணி ஏதோ ஒரு அவுட்புட் நம்மளுக்கு வெளியே வரப்போகுது. ஃபங்க்ஷன்றது என்ன பண்ணோம்னா, அந்த இன்புட் உள்ளே போகிற பொருளும் வெளியில் வர்ற பொருளுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது தான் ஃபங்க்ஷன் அப்படின்ற ஒரு என்டிட்டி. இது அது வந்து ஒரு காரியம்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள், லெட்ஸ் சே இப்போ வந்து தோசை சுடணும்னு ஆசைப்படுறோம். இப்போ தோசைக்கு வந்து என்ன இன்புட்டுன்னு பார்த்தோம்னா, ஸோ தோசை கல் மேலே தோசை மாவு ஊற்றுவோம், இல்லை லெட் சிம்பிளிஃபை இட், இட்லி வேணும்னு வச்சுக்கலாம். என் ப்ராடக்ட் வந்து இட்லி, பட் இன்புட்டுன்னு கொடுத்தா என்ன வரும், அரிசி உளுந்து, இது ரெண்டு தான் இன்புட். ஸோ அரிசியும் உளுந்தையும் நீங்கள் தனியாக எடுத்து பார்த்தீங்கன்னா அது இட்லி மாதிரி தெரியாது. ஸோ அது வந்து ஜஸ்ட் கிரெயின்ஸ் தான். பட் அந்த அரிசியும் உளுந்தும் நம்ம கரெக்டான ப்ரொபோர்ஷனில் இன்புட்டாக கொடுத்தோம்னா, இமேஜின் தெர் இஸ் அ பிளாக் பாக்ஸ். அந்த பிளாக் பாக்ஸ்குள்ளே ஒரு சைடில் நம்ம அரிசியும் உளுத்தம் பருப்பியும் இன்புட்டாக கொடுக்குறோம், இன்னொரு சைடில் வந்து அது இட்லியாக வெளியே வருது. இது நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், பிகாஸ் டிப்பிக்கலி அதான் நடக்குது வீட்டில். ஸோ நம்ம வி டோன்ட் நம்ம வந்து எப்படி இட்லி தயார் பண்ணுறாங்கன்னு நம்ம என்றைக்கு அட்டென்ஷன் கொடுத்தது கிடையாது. ரா மெட்டீரியல் வாங்கி கொடுத்தோன்னா இட்லி நம்ம கையில் கிடச்சிருது. அண்ட் தி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அல்லது என்ன காரியம் அங்கே நடக்குது அப்படின்றத பற்றி நம்ம பெருசாக பொருட்படுத்தினதில்லை. ஸோ இதை இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் வந்து கான்க்ரீட்டாக டிஃபைன் பண்ணணும் அல்லது கான்க்ரீட்டாக நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு ஒரு மேத்தமெட்டிக்கல் டூல் தேவைப்படுது. அந்த டூல் பேர் தான் ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன்றது என்னன்னா, ஃபார் எவ்ரி அவுட்புட் தேர் ஷுட் பி அன் இன்புட் அப்படின்ற ஒரு கோட்பாடை எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடியது தான் ஃபங்க்ஷன் அப்படின்ற ஒரு மேத்தமெட்டிக்கல் டூல். ஸோ இதை வந்து இதனோட பலன் நிறையா இருக்குது, இது நம்ம அடுத்த ரெண்டு மூணு ஸ்லைட்லேயே நம்ம நிறைய பார்த்துருவோம். பட் இப்போதைக்கு வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷனை என்ன ஆல்ரெடி தெரியாதுன்னா, ஜஸ்ட் ட்ரஸ்ட் மீ ஆன் திஸ், ஃபங்க்ஷன்றத மனசில் பதிய வச்சுக்கோங்க. ஸோ ஃபங்க்ஷன் இஸ் ஜஸ்ட் அ மேப்பிங் பிட்வீன் இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ். ஸோ இன்புட்ஸ்னு ஏதோ இருக்குது, அவுட்புட்ஸ்னு ஏதோ இருக்குது, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற கனெக்ஷன் அல்லது இது ரெண்டுத்துக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை கேப்சர் பண்ணுறது தான் ஃபங்க்ஷன் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வித்தின் 2-3 ஸ்லைட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிடும் என்ன என்ன சொல்ல வரோன்றது புரிஞ்சிடும். ஸோ லெட்ஸ் நான் மறுபடியும் ஒரு வாட்டி வாசிக்கிறேன் இந்த லைனை. கிவன் அ செட் ஆஃப் இன்புட்ஸ் எக்ஸ்
and a set of possible outputs y, a function is a relation between these sets. So in the rendu sets ku ulla enna uravu irukku abindrad establish pannakoodiyadhu dhaan function abin solluvom. So that is a collection of ordered pairs of the form x comma y. அந்த பேரந்தசிஸ் போட்டிருந்தா அது பேர் டூப்பிள்னு சொல்லுவோம். டூப்பிள்னா ஒரு ஜோடி. ஸோ எக்ஸும் ஒய்யும் கூட சேர்ந்தே தான் இருக்கும் எப்போதும். ஃபார் எவ்ரி எக்ஸ் தெர் இஸ் அ ஒய், ஃபார் எவ்ரி ஒய் தெர் இஸ் அ எக்ஸ். அந்த மாதிரி நம்ம யோசிச்சுக்கலாம். அண்ட் ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய் அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். ஸோ தட் இஸ் கமிங் ஃப்ரம் அ செட் கேபிட்டல் எக்ஸ். ஸோ கேபிட்டல் எக்ஸ் இஸ் அ செட், ஸ்மால் எக்ஸ் இஸ் அன் எலிமெண்ட். ஸோ எக்ஸ் வந்து குட் பி அ செட், இட் குட் பி அ செட் ஆஃப் லெட்ஸ் ஏ கிரெயின்ஸ். And y could be a set of சாப்பாடு. So நம்ம வந்து x வந்து grains and define பண்ணிட்டு, y வந்து various food, அப்படி ஃபுட் ஐட்டம்ஸ் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம்னா, தி ஸ்மால் x இஸ் அ இஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ். இங்கே நான் ரைஸ்னு எடுத்துக்கிறேன், ஸ்மால் x இஸ் ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். And ஸ்மால் y இஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் கேபிட்டல் y. கேபிட்டல் y வந்து ஃபுட் ஐட்டம்ஸ்னு சொல்லிட்டோம். லெட்ஸ் கால் ஸ்மால் y as இட்லி. ஸோ இட்லி அண்ட் ரைஸுக்கு ஒரு பேர், ஒரு பேரிங் இருக்கு. பிகாஸ் அரிசி இல்லாமல் இட்லி சுட முடியாது, இட்லி வேக வைக்க முடியாது, ரைட்? ஆனால் அரிசியில் நிறைய அவுட்கம்ஸ் பாசிபிள், வேற நிறைய விஷயம் தயார் பண்ணலாம். பட் இட்லிக்கு அரிசி அவசியமாக தேவை. ஸோ தட் பிகம்ஸ் அ டூப்பிள் அல்லது ஜோடி. எக்ஸ் கமா ஒய் இஸ் அ டூப்பிள் அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ஃபார் எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் எக்ஸ் தேர் ஷுட் பி அன் எலிமெண்ட் ஒய், கண்டிப்பாக இருக்கணும். என்ன இன்புட் கொடுத்தாலும் அதுக்கு ஒரு மேட்சிங் அவுட்புட் வரணும். அந்த மேட்சை கொண்டு வர்றது தான் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்ற ஒரு சமாச்சாரம். இதை நம்மளுக்கு பதிய வச்சுக்கலாம். ஸோ ஒரு இப்போ வந்து ஃபங்க்ஷனை தமிழில் செயல்பாடு அல்லது ஒரு செயல் இல்லை ஒரு காரியம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ ஒரு செயல்பாடு எஃப் என்பது வரிசைப்படுத்தப்பட்ட ஜோடிகளின் தொகுப்பாகும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபங்க்ஷன் இட் செல்ஃப் அது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்னு நம்ம சொல்றோம், அது ஒரு காரியம்னு சொல்றோம். ஆனா அந்த காரியத்தையே நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, இட்ஸ் எ செட் ஆஃப் ஆல் டூப்பிள்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ அந்த ஃபங்க்ஷன்ற விஷயம், ஒன்று எனக்கு எஃப் தெரியும், அந்த செயல்பாடு என்னன்னு தெரியும் அப்படின்னா, இன்புட் கொடுத்தா அந்த செயல்பாடை இன்புட்ல அப்ளை பண்ணி அவுட்புட்டை ஜென்ரேட் பண்ணிடுவேன். அந்த ரெண்டாவது வரி பாருங்க, செயல்பாடு எஃப் என்பதை வந்து எப்படி எழுதலாம்னா, எஃப் is a function which go which makes x to go to y. x la irundhu oru 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 element eduthona adu y ku maathi uttrom, adha f oda vela. Alladhu y equal to f of x appdinu ezhudalam. So f indra kaaryam theriyum enakku, x indra input theriyum, andha kaaryathila input apply pannona andha kaaryathoda output dhaan y. Idhu vandhu oru vidhathila nammalku easy ah relate pannakoodiya vishayam. Ipo f enakku theriyadhu, aana xy pairs theriyunala function is known அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா வந்து இட்ஸ் லுக்அப் டேபிளாக யோசிச்சு பாருங்க. இப்போ எக்ஸ் ஒய் பேர்ஸ் வந்து ஒரு பெரிய இன்ஃபைனைட் லுக்அப் டேபிள் இருக்கு அப்படின்னா, எனக்கு எஃப்ஏ தேவையில்லை. பிகாஸ் ஃபார் எவ்ரி எக்ஸ் ஐ கேன் ஃபைண்ட் அ ஒய் ஃப்ரம் த லுக்அப் டேபிள், ரைட்டா? ஸோ நீங்கள் வந்து எஃப் வந்து ஒரு காரியமாகவும் டிஃபைன் பண்ணலாம், இல்லை எஃப் வந்து ஒரு லுக்அப் டேபிளாகவும் டிஃபைன் பண்ணலாம். இது வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு ஆர்கியூ பண்ணோம், வந்து மெமரி வர்சஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கியூமெண்ட் நம்ம பண்ணோம். அதனோட மேத்தமெட்டிக்கல் ஈக்குவலன்ட் அது. ஸோ நான் சொல்ற மெமரின்றது என்னன்னா, எக்ஸ் ஒய் பேரோட இன்ஃபைனைட் லுக்அப் டேபிள் என்கிட்ட இருக்கு அப்படின்னா, அந்த ஃபங்க்ஷன் எனக்கு தெரியுன்ற அர்த்தம் ஆயிடுது. பிகாஸ் ஃபார் எவ்ரி இன்புட் ஐ நோ வாட்ஸ் த அவுட்புட் இஸ். ஆன் தி அதர் ஹேண்ட், எனக்கு எக்ஸ் ஒய் பேர்ஸ் எல்லாம் தெரியாது, பட் எஃப் எப்படி இருக்கும்னு தெரியும் அப்படின்னா, இன்புட் என்ன கொடுத்தாலும் நான் அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணிட முடியும். அதுதான் இன்டெலிஜென்ஸ் நம்ம லாஸ்ட் டைம் பேசணும். ஸோ சிலர் வந்து பயங்கர கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க, குறைச்சில தான் படிப்பாங்க, ஆனால் நிறையா எழுதுவாங்க அல்லது நிறையா டெசிஷன்ஸ் எடுப்பாங்க. பட் சிலர் கொஞ்சம் வந்து அவங்களுக்கு மெமரி ஜாஸ்தியாக இருக்கும், பட் புத்தல்தனம் கம்மியாக இருக்கும். தே வில் ஆல்சோ ப்ரொடியூஸ் த சேம் அவுட்புட் ஆஸ் தட் ஆஃப் தி அதர் கை, பட் ப்ரைமர்லி பிகாஸ் ஆஃப் தேர் அன்லிமிட்டெட் மெமரி, அதனால பண்ண முடியும் அப்படின்னு நம்ம போன கிளாஸில் நம்ம ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதை நீங்கள் இப்போ மேத்தமெட்டிக்கலாக விளங்கிக்கலாம். ஸோ ஒரு செயல்பாடு என்பது a transformer from input to output. இதை வந்து நம்ம மனசில் பதிய வச்சுக்கணும். அண்ட் அந்த செயல்பாடை மெமரியாக யோசிச்சு பார்த்தோன்னு பார்த்தா, எக்ஸ்ஒய் பேர்ஸ் எல்லா பாசிபிள் எக்ஸ்ஒய் பேர்ஸையும் நான் வந்து ஒரு லுக்அப் டேபிள் வச்சுருந்தாலும் அதே செயல்பாடு என்னால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு டேக் அவே மெசேஜ், ரைட்? ஏதோ குழப்பம் இருக்கா அதில்? ஏதோ க்வெஸ்சன்ஸ் இருக்கா?
No sugar. Okay, good. Okay. So next in the concept namma purinjikalam. Function machine metaphor. அதாவது செயல்பாட்டு இயந்திர உருவகம். இப்போ செயல்பாடுன்னு ஒன்று பார்த்தோம், ஃபங்க்ஷன்றது மேத்தமெட்டிக்கலாக பார்த்தோம். இது எப்படி நம்ம ஃபிசிக்கலாக விளங்கிக்கிறது, எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மிஷினை நம்ம வந்து அதுக்கு உருவகப்படுத்திக்கலாம், அதை வந்து ஈக்குவலண்ட்டாக வச்சுக்கலாம். ஸோ இப்போ உங்க நீங்கள் படத்தில் ஸ்க்ரீனில் பார்க்குற ஒரு மிஷின் வந்து என்ன என்ன மிஷின் தெரியுதா? அது வாட் இஸ் தட் மிஷின், கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். It's a rice இது oil oil squeezer செக்கு மாதிரி, அது மாதிரி எனக்கு தெரியுது. ஓ செக்குனா செக்கு இருக்கணும்ல, எங்க செக்கே இல்லையா? இல்ல இல்ல, ஐ மீன் சம் கிரைன்ஸ் போட்டு அதுல இருந்து oil எடுக்கிற மாதிரி ஒரு. ஓகே, விஷுவலைஸ் பண்ணும்போது ரைட். சோ ஏதோ ஒண்ணுல இருந்து புளிஞ்சி எதை எடுக்கறாங்க அப்படி எடுத்துக்கலாமா? சிம்பிளா ஏதோ புளிஞ்சி எடுக்கறாங்க, அது எண்ணெயாவும் இருக்கலாம், பாலாவும் இருக்கலாம், இல்ல ஜூஸாவும் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஸோ இந்த இமேஜ் வந்து ஆக்சுவலா வந்து சோயா சோயா மில்க் எடுக்கிற மிஷின். ஸோ மேலே போட்டிருக்க அந்த ஃபனல்ல வந்து சோயா பீன்ஸ் போட்டிருக்காங்க, அண்ட் அந்த மிஷின் வந்து சோயா பீன்ஸை வந்து க்ரஷ் பண்ணி அதுல இருந்து அந்த பாலை வடிச்சு எடுக்குது வெளியில, ரைட்? இதுதான் இந்த மிஷின். ஸோ இந்த மிஷினை நாம் எப்படி ஃபங்க்ஷனா புரிஞ்சிக்கிறது அப்படின்றது தான் இந்த ஸ்லைடோட நோக்கம். ஸோ இந்த இயந்திரத்துல பாத்தீங்கன்னா, ஃபனல் வழியா உள்ளீடு செய்த பொருளை மாற்றங்கள் செய்து வேறு ஒரு பொருளாக வெளியிடும் அப்படின்னு எழுதியிருக்குது. ஸோ இது நம்ம என்ன பண்ணுறோம் இந்த மிஷின்ல, இந்த மிஷினை பிளாக் பாக்ஸா பாத்துக்கோங்க. இந்த மிஷின் எப்படி எப்படி வேலை செய்யுது எனக்கு தெரியாது, ஆனா இந்த மிஷின்ல ஏதாவது அந்த அந்த சோயா பீன்ஸை நான் இன்புட்டா கொடுத்தேன்னா, அந்த மிஷினோட அவுட்புட் வந்து எனக்கு சோயா பாலா வந்துடும், சோயா மில்கா வெளியே வந்துடும். இது எனக்கு தெரியும். ஸோ இப்போ என்கிட்ட என்கிட்ட இடது கையில சோயா பீன்ஸும் வலது கையில அது சோயாவோட மில்கும் இருந்துச்சுன்னா, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அல்லது அந்த செயல்பாடு அல்லது காரியம், அந்த காரியத்தோட யார் அந்த காரியத்தை செய்யறான்னு பார்த்தனா, இந்த மிஷின் தான் அந்த காரியத்தை செய்யுது. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, நான் என்ன ஃபங்க்ஷன் நான் வந்து மனசுல பதிய வைக்கணும்னு நினைக்கிறனோ அந்த ஃபங்க்ஷன் தான் இந்த மிஷின் அப்படின்னு ஆர்கியூ பண்ணலாமா? பண்ணலாம். ஸோ இந்த மிஷினுக்கு இன்புட் கொடுத்தோன்னா, அந்த மிஷினோட குணாதிசயத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த இன்புட் அவுட்புட்டாக மாற்றப்படும். ஸோ இப்போ இந்த மிஷினோட குணாதிசயத்துக்கு ஏத்த போல இன்புட்ஸ் கொடுத்தோம்னா, அந்த குணாதிசயத்தின்படி அவுட்புட்ஸ் ஜெனரேட் பண்ணப்படும். எதுக்கு நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ இந்த மிஷின்ல சோயா பீன்ஸை போட்டால் சோயாவோட மில்க் வெளியே வருது, ரைட்டா? இதே சோயா சோயா பீன்ஸை இன்னொரு மிஷின்ல போட்டோம்னா, மேபி தோஃபு வெளியே வரலாம். தோஃபுன்றது சோயா மில்க்ல செய்யற ஒரு பன்னீர் மாதிரி ஒரு ஐட்டம் வச்சுக்கோங்களேன். பன்னீர் வந்து மாட்டுப்பால்ல செய்யறாங்க, இது தோஃபு வந்து சோயா மில்க்ல செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மிஷின்ல சோயா மில்க் வருது, அந்த மிஷின்ல தோஃபுவே டைரக்டா வந்துடும். ஸோ அந்த மிஷின் மாறும்போது டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாறிடுது, இன்புட் அவுட்புட் ரிலேஷன்ஷிப்பும் மாறிடுது, ரைட்டா? புரிஞ்சுக்க முடியுதா? இன்புட் சோயா பீன்ஸ், அவுட்புட் வந்து சோயா மில்க் அப்படின்னு நம்ம அர்த்தம் பண்ணிக்கலாமா? ரைட். சோ இதை எப்படி எழுதிருக்கோம் பாருங்க. We can view a function as something that takes an object, right? And turn it to a different object. So, இப்போ input, இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் உள்ள போகுதுன்னு சொல்லியிருக்கோம். அந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு சோயா பீன்ஸ் சொல்லியாச்சு. ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வெளியில வருது, அந்த ஆப்ஜெக்ட் ஹேப்பன்ஸ் டு பி சோயா மில்க், ரைட்டா? சோயா மில்க். ஸோ இதுல வந்து பிராக்கெட்குள்ள ஒரு விஷயம் அடிஷனலா எழுதியிருக்கேன். என்ன எழுதிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, as long as the object is in the domain அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இப்போ ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா, அதுல இன்புட் அவுட்புட் இருக்குன்றது நான் ஆல்ரெடி பேசியாச்சு. ஸோ அந்த இன்புட்ன்றத டொமைன் சொல்லுவாங்க, அவுட்புட்ன்றத ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. இன்புட் இஸ் டொமைன், அவுட்புட் இஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்கல் நோட்டேஷன். இப்போ இந்த இடத்துல இன்புட் இந்த டொமைன் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த மிஷின்குள்ள சோயா பீன்ஸ் போடலான்னு சொல்லியாச்சு. ஒரு எக்ஸாம்பிள் கேட்குறேன், இப்போ இந்த மிஷின்ல சோயா பீன்ஸுக்கு பதிலாக கிரவுண்ட்ஸ் போட்டா என்ன ஆகும்? கிரவுண்ட்ஸ் மில்க் வரும். அது மில்க் வருமானு தெரியாது, கிரவுண்ட் நட்ல இருந்து ஏதோ குழம்பு ஜூஸ் மாதிரி ஏதோ ஒன்று வரும். ஆனா அந்த ஃபங்க்ஷன் வேலை செய்யுது, ரைட்டா?
சோ ஃபங்க்ஷன் வேலை செய்யுது, நான் எதிர்பார்த்த அவுட்புட் வரல பிகாஸ் நான் இன்புட் எதிர்பார்த்த மாதிரி கொடுக்கல. பட் அந்த மிஷின், அந்த மிஷின் வந்து அந்த இன்புட் அக்செப்ட் பண்ணிக்கிச்சானா? கரெக்டா? ஆன் தி அதர் ஹேண்ட், லெட்ஸ் சே இந்த மிஷினோட அந்த ஃபனல் இருக்குல்ல, அந்த ஃபனலுக்குள்ள நான் ஆப்பிள் போடுறேன், அப்ப என்ன ஆகும்? கம்ப்ளீட் ஜூஸ் ஆகும். ஏய், ஆப்பிள் நான் வெட்டாம போடுறேன் அப்படி வைங்க. ஓகே. நான் ஆப்பிள் இப்போ வந்து சோயா பீன்ஸ் மொத்தமா தானே போட்டுருக்கு. இல்ல, அது கிரஷ் பண்ணுது அப்படிங்கற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல நான் சொல்றேன். நோ நோ நோ, லுக் அட் தி ஃபனல். லுக் அட் தி ஃபனல். அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா, அந்த மிஷினோட குணாதிசயத்துக்கு ஏற்ப அதுன்னு சொன்னது காரணமே அதான். இந்த மிஷினோட ஃபனல் சைஸ் வழியா ஆப்பிள் போக முடியாது. போக முடியாது. ஏன்னா ஆப்பிள் இஸ் டு பிக். கரெக்டா? ஆப்பிள் வந்து பெருசா இருக்கும் கம்பேர் டு தி சைஸ் ஆஃப் சோயா பீன் அல்லது கிரவுண்ட் நட்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஆப்பிளோட சைஸ் வந்து பெருசு. சோ அந்த ஃபனலுக்குள்ள போகாது. சோ இந்த மிஷின் அந்த இன்புட் அக்செப்டே பண்ணாது. ஓகே, அண்டர்ஸ்டூட். கரெக்டா? சோ தட் இஸ் வை இத வந்து ஜெனரலைஸ் பண்றதுக்காக தான் டொமைன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு டொமைனை டிஃபைன் பண்ணணும். அந்த டொமைன்ல இருக்கிற எந்த இன்புட் வேணா அந்த ஃபங்க்ஷன் ப்ராசஸ் பண்ணும். அந்த டொமைனை தவிர்த்து வேற இன்புட்ஸ் கொடுத்தா ஃபங்க்ஷன் அக்செப்ட் பண்ணாது. இட் வில் ரிஜெக்ட் இட். இத புரிஞ்சுக்கணும் நம்ம. Are we okay? Are we okay? So, அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனோட அவுட்புட் என்ன? இந்த நீங்க பாக்குற ஸ்கிரீன்ல பாக்குற மிஷின் ஃபங்க்ஷன் அல்லது ஃபங்க்ஷன் மிஷின், அதோட அவுட்புட் என்ன? Milk or liquid. Expected is liquid. அவ்வளவுதான். அது மில்கா இருக்கா? Liquid with some decent viscosity. ரொம்ப ரொம்ப குழவழப்பு இருந்தா வராது வழியா. ரைட்டா? ஏன்னா அந்த வந்து ஆரிஃபிஸ் வந்து சின்னதா இருக்கு, அந்த வெளில வர பைப் வந்து மெலிசா இருக்கு. சோ அதனால ரொம்ப திக்கா இருந்துச்சுன்னா நின்று போயிடும் அப்படியே. Right, probably இது இது இன்புட் குள்ள நம்ம வந்து ஜாம் பாட்டில ஊத்தி விட்டா என்ன ஆகும்? திக்கா ஒரு ஜாம் பாட்டில், திக்கா வந்து பயங்கர திக்கா ஒரு ஜாம வந்து ஸ்குவீஸ் பண்ணி உள்ள தள்ளி விட்டோம்னா ப்ராபப்ளி உள்ளே நின்னுடும். அது அந்த அவுட்புட் ஸ்பவுட் வழியா வெளியே வராது, உள்ளே நின்றோம் அப்படியே ஸ்டாக்னேட் ஆகி நின்றோம். பாசிபிலிட்டிஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த டிசைன், இந்த மிஷினோட டிசைன் வந்து ஸ்மூத் ஃப்ளோயிங் லிக்விட்ஸ்க்காக டிசைன் பண்ணிருக்காங்க. ஏன்னா சோயா பீன் இன்புட்டா கொடுப்போம், சோயா மில்க் அவுட்புட்டா வரும், அந்த மில்க் போறதுக்கு இந்த பேசேஜ் போதும்ன்றதுக்காக தான் இந்த மிஷினை டிசைன் பண்ணிருக்காங்க. நம்ம என்ன பண்றோம், நம்ம இஷ்டத்துக்கு வேற ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி ட்ரை பண்றோம். மாத்தி ட்ரை பண்ணும்போது மிஷின் ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இன்புட்ல என்ன கண்ட்ரோல் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா, இந்த ஃபனலோட சைஸ் தான் இந்த மிஷினோட இன்புட்டை கண்ட்ரோல் பண்ணுது. அவுட்புட்டை எது கண்ட்ரோல் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா, அந்த லிக்விட் அப்படின்ற ஸ்டேட் பேஸ் பண்ணி தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து வேலை செய்யுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இங்க. ஸோ இப்போ வந்து இன்புட் வந்து அந்த ஃபனல் வழியா போகக்கூடிய எல்லா இன்புட்டையும் இந்த மிஷின் அக்செப்ட் பண்ணும். ஸோ அந்த ஃபனல் வழியா நம்ம மண்ணு கூட போடலாம். ரைட்டா? மண்ணு களிமண் கூட உள்ளத்துக்கு போடலாம். ஸோ அவுட்புட் வழியா வெளியே வரணும் அப்படின்னா, அது எனிதிங் தட் ஃப்ளோஸ் அது மட்டும் தான் அவுட்புட் வெளியே வரும். ஸோ லிக்விட் ஃப்ளோ ஆகும், அதனால வெளியே வந்துடும். இப்போ மணலை உள்ள போட்டோம்னா ஸ்டக் ஆகி உள்ளே நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ திஸ் ஃபங்க்ஷன் வில் ஜென்ரேட் அவுட்புட் as defined by the range. இதுதான் உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்றேன். சோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்புட்ன்றத டொமைன் டிஃபைன் பண்ணிடுவோம், அவுட்புட்ன்றத ரேஞ்ச் டிஃபைன் பண்ணுவோம், which is again a set. சோ இப்போ முன்னாடி நம்ம என்ன சொன்னோம், அந்த முன்னாடி ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொன்னேன், what did I say? ஆப்பிள் இல்ல, அதுக்கு முன்னாடி. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். சோ இந்த இடத்துல வந்து இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் தட் யூ see on the screen, அதனோட இன்புட் டொமைன் இஸ் சம் சார்ட் ஆஃப் பீன், பீன் ஆஃப் அ ரீசனபிள் சைஸ், சின்ன சைஸா இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஃபங்க்ஷன் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு டொமைன் சொல்லிட்டோம். இட் குட் பி எனி கர்னல். இது வந்து கிரவுண்ட்நட்டா இருக்கணும் அவசியம் இல்லை, இல்லை சோயாபீனா இருக்கணும் அவசியம் இல்லை. இட் குட் பி கார்ன் கர்னல்ஸ் ஆல்சோ, எனி திங் தட் ஃபிட்ஸ் தி நெக் ஆஃப் த ஃபனல், அவ்வளோதான். அந்த அந்த ஃபனலோட நெக்கை அது நல்லா பாஸ் பண்ண முடியும் அப்படின்னா வி ஆர் டன். அதுக்கு மேலே ஒன்றும் தேவையில்லை. ஸோ தட்ஸ் அ டொமைன் ஆஃப் திஸ் மிஷின். வாட் இஸ் அ ரேஞ்ச் ஆஃப் த மிஷின்? The range of the machine is the output should be a liquid, free flowing liquid அப்படின்றத range in define பண்ணுவோம். ரெண்டுமே செட்டா? செட்டா விஷுவலைஸ் பண்ண முடியுமா? இன்புட் டு செட், அவுட்புட் டு செட். அண்ட் திஸ் மிஷின் மேப்ஸ் தி அவுட்புட் ஃப்ரம் தி இன்புட். ரைட்? சோ இதுல நம்ம கோக்குமாக்குத்தனமா ஏதாவது மாத்தி போட்டோம்னா அந்த ஃபங்க்ஷன் முடங்கி போயிடும், ஒர்க் ஆகாம போகலாம். இதுதான் வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஓகே. So moving on,
ஸோ இந்த இடத்துல வந்து உள்ளீடு வந்து சோயா, வெளியீடு வந்து சோயா பால். மாற்றம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது என்னன்னா சோயா பீன்ஸ்ல இருந்து சோயா பால் எடுக்கிறது. அப்படிதான் அந்த மிஷினோட ஃபங்க்ஷன். இது நீங்க சோயா போட்டீங்கன்னா சோயா பால் எடுக்கும், கிரவுண்ட் நட்ஸ் போட்டா கிரவுண்ட் நட் ஜூஸ் எடுக்கும், இதே கார்ன் கர்னல்ஸ் போட்டா கார்னோட ஜூஸ் கிடைச்சிரும். மீன் சம்திங் வில் கம் அவுட் ஃபார் ஷுர் ஆஸ் லாங் அஸ் டொமைனும் ரேஞ்சும் கரெக்டா மேட்ச் ஆச்சுன்னா இந்த மிஷின் வேலை செய்யும். இப்போ வந்து நான் கிரவுண்ட் நட்ஸை போட்டு சோயா மில்க் வெளியே வரலன்னு நான் சொன்னேன்னா அது ஏன் தப்பு கிடையாது, மிஷினோட தப்பு, சாரி ஏன் தப்பு மிஷினோட தப்பு கிடையாது, ரைட்? ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் சேஸ் இன்புட் இஸ் சோயா, அவுட்புட் இஸ் சோயா மில்க். தட் இஸ் அ டெஃபினேஷன் விச் தி ஃபங்க்ஷன் இஸ் டெலிங் அஸ். நம்ம வந்து அதை தாண்டி வேற ஏதாவது தப்பா இன்புட் கொடுத்தோம்னா இந்த ஃபங்க்ஷன் வேற மாதிரி பிஹேவ் பண்ண வாய்ப்பு இருக்கிறது. இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஸோ அதனாலதான் மேத்தமெட்டிக்லி சொல்லும் போது என்ன பண்ணுவாங்கன்னா கிளியரா, கிறிஸ்டல் கிளியரா இன்புட்ஸையும் அவுட்புட்ஸும் கிளியரா டிஃபைன் பண்ணிடுவாங்க. ஸோ அதை தாண்டி என்ன கொடுத்தாலும் அது அந்த ஃபங்க்ஷன் அதை அக்செப்ட் பண்ணாது. இப்போ சாஃப்ட்வேர் டெஸ்டிங்ல இதுதான் ப்ரிடாமினா பண்ணுவாங்க. ஒரு பர்டிகுலர் மாடியூலுக்கு இது இன்புட் இது அவுட்புட் அப்படின்னா அந்த இன்புட்டை தாண்டி வேற ஏதாவது கொடுத்தனோ அந்த மாடியூல் ஷுட் சே யூ ஹவ் கிவன் அ ராங் இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கணும். இட் ஷுட் நாட் கிராஷ். இது வந்து சாஃப்ட்வேர் டெஸ்டிங்ல அடிக்கடி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ எல்லாமே ஒரே கான்செப்ட் தான், ஃபங்க்ஷன் இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ் ஆர் கெட்டிங் மேப்ட் ஃப்ரம் இன்புட்ஸ். அவ்வளோதான். தி லாஜிக் இஸ் வெரி சிம்பிள், லாஜிக் இஸ் யூனிவர்சல், அப்ளிகேஷன் மட்டும்தான் வேற வேற மாதிரி மாறிக்குது. Right? Are we clear? Any questions here? Clear. No. Okay, good. Moving on. No. So, இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ற இந்த மெட்டஃபோரோட ஸ்ட்ரென்த் என்ன, எதனால இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து டொமைன்ற ஒரு விஷயத்த டிஃபைன் பண்ணுது. ஏன்னா தெளிவாக என்ன இன்புட் கொடுக்கணும் அப்படின்றத டிஃபைன் பண்ணிடுது ஃபங்க்ஷன். அண்ட் கோடொமைன் அப்படின்றது என்ன பார்த்தோம்னா இன்புட் தான், பட் தியரட்டிக்கலி வாட் ஆர் தி அதர் பாசிபிலிட்டிஸ். இப்போ நம்ம முன்னாடி எக்ஸாம்பிள்ல அந்த சோயா மில்க் எக்ஸ்ட்ராக்டர் எக்ஸாம்பிள்ல இன்புட் டொமைன் இஸ் சப்போஸ் டு பி சோயாபீன், கோடொமைன் இஸ் கிரவுண்ட் நட்ஸ். ஸோ இந்த டெஃபினேஷனை பாருங்க, யூ குட் திங்க் ஆஃப் தி கோடொமைன் ஆஸ் த செட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் தட் குட் தியரட்டிக்கலி ஃபிட் இன் டு தி சூத். அதாவது இன்புட் ஃபனல் வழியா வேற என்னெல்லாம் ஃபிட் ஆகலாம் அப்படின்றது தான் கோடொமைன். ஸோ இப்போ ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணும்போது எக்ஸ்பெக்டட் இன்புட்ஸ் அப்படின்றது டொமைன், அன்எக்ஸ்பெக்டட் பட் பிஃபிட்டிங் இன்புட்ஸ் அப்படின்றது கோடொமைன். அதாவது இந்த ஐட்டம்ஸையும் உள்ள வாங்கிக்கோ ஆனால் ஃபங்க்ஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கரெக்டாக நடக்காது அப்படின்னு நம்ம டிஸ்க்ளைமர் கொடுக்குறோம்ல, அதான் கோடொமைன். எனிதிங் தட் இஸ் நாட் பிலாங்கிங் டு டொமைன் அண்ட் கோடொமைன், அது ரெண்டுத்துலேயும் இல்லாமல் அவுட் சைட்லேருந்து வெளியே வந்துச்சுன்னா இன்புட் அக்செப்டே பண்ணாது ஃபங்க்ஷன். இதுதான் ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு. இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் தெளிவாக. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் ரேஞ்ச். ஸோ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அந்த ஃபங்க்ஷனில், என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும் இந்த ஃபங்க்ஷன்லேயோ இல்லை மிஷின்லேயோ இன்புட் கொடுத்தோன்னா என்ன அவுட்புட் வரணும் அப்படின்ற டெஃபினேஷன் தான் ரேஞ்ச். த செட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் தட் வுட் கம் அவுட் ஆஃப் த சூட் if you put all the elements of the domain into the funnel. So domain la irundhu varra input ah nam domain la irundhu varra or element eduthu input la kuduthorna enna output varanum abindra definition la range. So range does not talk about codomain, right? Range vandu codomain la irundhu edhaavad input kuduthana adun output enna varum define pannadhu, ena adu expected kedaiyadhu. Nammalku expected nu enna paathana டொமைன்ல இருந்து ஐட்டம்ஸை கொடுத்தோம்னா ரேஞ்ச்ல இருந்து ஐட்டம்ஸ் வெளியே வரணும். இதுதான் வந்து ஃபங்க்ஷனோட நார்மல் ஆபரேஷனோட டெஃபினேஷன். கோடொமைன் எதுக்கு சொல்றோம்னா டிஸ்க்ளைமர், இதெல்லாம் கொடுத்தாலும் மிஷின் வாங்கிக்கும் ஏன்னா அதுக்கு ஃபில்டர் கிடையாது, கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. கோடொமைன்ல இருந்து ஐட்டம்ஸ் எடுத்து கொடுக்காதீங்க, கொடுத்தீங்கன்னா மிஷினோட அவுட்புட் ரேஞ்சில் வரணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுதான் வந்து கோடொமைனோட டெஃபினேஷன். பட் இதை தாண்டியும் சில அவுட்புட்ஸ் வரலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிளில் டொமைன்னு பார்த்தது சோயாபீன், கிரவுண்ட் நட்ஸ் வந்து கோடொமைன், ஆப்பிள்ன்றது தி நாட் ஆஃப் டொமைன் அண்ட் கோடொமைன், பியாண்ட் டொமைன் அண்ட் கோடொமைன். அண்ட் ரேஞ்ச் இஸ் ஆல்வேஸ் சோயா மில்க், எக்ஸ்பெக்டட் அவுட்புட் ஃப்ரம் த மிஷின் இஸ் சோயா மில்க். நீங்கள் கிரவுண்ட் நட்ஸ் போட்டிங்கன்னா என்ன வரும்னு எனக்கு தெரியாது, நான் சொல்ல மாட்டேன், அது என் ஸ்கோப்பில் கிடையாது அப்படின்ற டிஸ்க்ளைமர் தான் கோடொமைனில் கொடுத்துறோம் நம்ம முன்னாடியே. So the next thing that we are ensuring is the concept of unique pairing. அதாவது நம்ம என்ன சொல்ல வரோம்னா the tuples, அது ஜோடின்னு சொன்னோம் இல்லையா, இன்புட் அவுட்புட் பேர்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து யூனிக் பேரிங்காக இருக்கணும் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு. பட் இது அவசியமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை.
பட் த ஜென்ரல் ஐடியல் செட்டிங் இஸ் இட் இஸ் அ பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இஃப் த மிஷின் இஸ் இன் குட் கண்டிஷன் இட் ஷுட் ஆல்வேஸ் ப்ரொடியூஸ் அண்ட் அவுட்புட் வென் அண்ட் இன்புட் இஸ் கிவன் when you put in an input அப்படினு சொல்றாங்க. சோ இது இது வந்து யூனிக் பேரிங் னு ஏன் சொல்றேனா, for every sample of input that you give there should be an output from the machine அப்படின்றது எதிர்பார்ப்பு. இப்போ நான் வந்து ஒரு ரைஸ் மில் இருக்கு, அந்த ரைஸ் மில்ல வந்து நான் உள்ள அரிசி போடுறேன் ஆனா மாவே வெளிய வர மாட்டேங்குது அப்படின்னு என்ன அர்த்தம்? மிஷின் ஓட்டன்னு அர்த்தம், மிஷின் வந்து வேலை செய்யலன்னு அர்த்தம், அதுதான் அர்த்தம் அதுக்கு. ஆனா நான் இன்புட் கொடுத்தேன், நான் வந்து ஒரு கிலோ அரிசி உள்ள போட்டேன், அட்லீஸ்ட் எனக்கு முக்கால் கிலோ மாவாவது வெளியே வரணும் இல்லையா? 1.5 கிலோ மாவு வராது கண்டிப்பா, அட்லீஸ்ட் வந்து எனக்கு ஒரு 900 to 950 grams ஆஃப் மாவாவது வெளியே வரணும். இது வந்து எக்ஸ்பெக்டட் பிஹேவியர். பட் நான் ஒரு கிலோ அரிசி உள்ள போட்டேன் பட் ஒண்ணுமே வெளியே வர, ஆனால் மிஷின் ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மிஷின் ஃபால்ட்டு அப்படின்றது புரிஞ்சுக்கணும் நம்ம. ஸோ தட்ஸ் வை வி சே இஃப் த மிஷின் இஸ் இன் குட் கண்டிஷன் இட் ஷுட் ஆல்வேஸ் ப்ரொடியூஸ் அன் அவுட்புட் ஃபார் அன் இன்புட். இது வந்து ஒரு எதிர்பார்ப்பு. இதுல அடிஷனல் எதிர்பார்ப்பு என்னன்னு பார்த்தனா ரிபீட்டபிலிட்டி, அதாவது ஒரே மாதிரி பொருளை நான் திருப்பி கொடுத்தேன்னா ஒரே மாதிரி அவுட்புட் வெளியே வரணும், அண்ட் இட் ஷுட் பி ரிபீட்டபிள், ரைட்? இஃப் யூ புட் இன் தி சேம் இன்புட் மல்டிபிள் டைம்ஸ் தி மெஷின் ஷுட் ஈல்ட் தி சேம் அவுட்புட். இப்போ நான் ஒரு வாட்டி நான் அரிசி போடும்போது அரிசி மாவு வெளியே வருது, அதே அரிசி இன்னொரு லெட்ஸ் அனதர் பேட்ச் ஆஃப் அரிசி மாவு போட்டா கோதுமை வெளியே வருது அப்படின்றத அக்செப்ட் பண்ண முடியாது நம்மளால. நான் எத்தனை வாட்டி அரிசி உள்ள போட்டாலும் அத்தனை வாட்டி அரிசி மாவு வெளியே வரணும், பட் அதே மிஷின் தான் கோதுமை அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் இல்லையா? கோதுமையை உள்ள போட்டால் கோதுமை மாவு வெளியே வரணும், அரிசியை உள்ள போட்டால் அரிசி மாவு வெளியே வரணும், அண்ட் தி ஷுட் பி ரிப்பீட்டபிள். நான் அரிசியை உள்ள போட்டு கோதுமை வெளியே வந்தாலும் தப்பு, கோதுமையை உள்ள போட்டு அரிசி மாவு வெளியே வந்தாலும் தப்பு. ஸோ தட்ஸ் வை வி சே யூனிக் பேரிங் அப்படின்னு சொல்றது காரணம் தான், அரிசி மாவு அண்ட் அரிசி தட்ஸ் எ யூனிக் பேர், கோதுமை மாவு அண்ட் கோதுமை இஸ் யூனிக் பேர், இஸ் எ யூனிக் பேர். இதுல கிராஸ் ஓவர் ஆகக்கூடாது, ஜென்ரலா ஆகாது, அப்படி ஆச்சுன்னா ஏதோ ஏதோ தவறு இருக்கு அப்படின்றத நம்ம விளங்கிக்கணும், அதை நம்ம புரிஞ்சுக்கணும், ரைட்? அண்ட் எவ்ரி டைம் ஐ ரிப்பீட் த இன்புட் தி சேம் அவுட்புட் ஷுட் கம், அதுதான் ரிப்பீட்டபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். ரெண்டு முக்கியமான ஒரு விஷயம் இப்போ பாக்குறோம், பேராமீட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது நான் வந்து முன்னாடி அந்த மிஷினோட குணாதிசயம் அப்படின்னு நான் சொன்னேன், அந்த குணாதிசயம் அப்படின்றத இங்கிலீஷ்ல பாராமீட்டர்ஸ்னு எழுதிருக்கோம். சோ பாராமீட்டர்ஸ் ஆஃப் a function can be viewed as the dials that change the behavior of the function machine அப்படின்னு நம்ம அர்த்தம் பண்ணிக்கலாம். சோ ஒண்ணும் இல்ல, இப்போ வந்து நீங்க ரைஸ் மில்லே எடுத்துக்கோங்களேன், ரைஸ் மில் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதுல ஒரு சின்னதா ஒரு வீல் இருக்கும், அந்த வீல வந்து ஆரம்பத்துல லூஸா வச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் போக போக டைட் ஆக்கிக்கிட்டே போவாங்க, அதை நீங்க பாத்துருப்பீங்க, ரோல் பண்ணுவாங்க, ஒரு சின்ன வீல் மாதிரி இருக்கும், ஒரு ஸ்டீரிங் வீல் மாதிரி இருக்கும் ரைஸ் மில்ல, மாவு மிஷின் மாவு மில்லில் சொல்கிறேன், ஃப்ளார் மில் நாட் ரைஸ் மில், ஃப்ளார் மில்ல நீங்கள் அரிசி கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அரிசியை போடும்போது ஒரு செட்டிங்கில் அரிசியை வந்து அவர் முதல்ல அரைப்பார், ரைட்? அதில் வர அரிசியை வந்து கொஞ்சம் பொறப்பறன்னு இருக்கும், மீன் இட் வுட் ஹவ் பீன் நல்லா ஃபைனாக அரைச்சிருக்காது, ஏன்னா பிகாஸ் த மிஷின் இஸ் கான்ஃபிகர்ட் டு ஒர்க் அட் அ டிஃப்ரெண்ட் செட்டிங், ரைட்? அரிசியை நொய்யா மாற்றும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், மேபி நொய்யை விட இன்னும் கொஞ்சம் ஃபைனாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த நொய்யை கொண்டு போய் அடுத்த ரவுண்டு போடும்போது கொஞ்சம் நைஸா பண்றதுக்கு அந்த வீலை வந்து கொஞ்சம் டைட் பண்ணுவாங்க. த டைட்டர் த வீல் த ஃபைனர் த ஃப்ளார். இது வந்து செட்டிங், இது வந்து மிஷினோட செட்டிங். மிஷின் ரிமைன்ஸ் சேம், அதே மாவு மில் மிஷின் தான், ஆனா அந்த அந்த மிஷினோட டயலை திருப்பும் போது அந்த அந்த மிஷினோட அவுட்புட் வந்து மாறுது. அரிசி தான் உள்ள போடுறோம், அரிசியை உள்ள போடும் போது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நொய் மாதிரி வெளியே வருது. லெட்ஸே அதே டைட்டர் செட்டிங்ல வச்சோம்னா, டைட்டர் செட்டிங்ல வச்சோம்னா அரிசியை உள்ள போட்டா நல்ல நைஸான மாவே வெளியே வரும். அதை வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டே ஏன் பண்றது இல்ல, ஏன் பண்றது இல்லைன்னு பார்த்தோம்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்டே டைட்டா வச்சிட்டோம் அப்படின்னா ஓவர் ஹீட் ஆகும், அந்த மிஷின் வந்து ஓவர் ஹீட் ஆகும், அது இட்ஸ் நாட் குட் ஃபார் த மிஷின்றதுக்காக ரெண்டு ஸ்டேஜஸ்ல பண்ணுவாங்க அதை. இது வந்து ஆப்ரேஷனல் லிமிட்ஸ்க்காக அந்த மாவு மில்லோட கான்ஃபிகரேஷன் செட்டிங். பட் அது முக்கியம் இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு மிஷின் நம்ம கன்சீவ் பண்ணியிருக்கோம், அந்த மிஷினுக்கு இன்புட்டாக கிரெயின்ஸ் கொடுத்தா அவுட்புட்டில் ஃப்ளார் வரணுன்றது அந்த மிஷினோட அதனோட விதி, அந்த மிஷின் டிசைன் பண்ணோட டிசைன் இஸ் தட். பட் டிபெண்டிங் அப்பான் த பேராமீட்டர் செட்டிங் ஆஃப் த மிஷின் தி அவுட்புட்டில் வர்ற அந்த மாவோட தன்மை கொஞ்சம் மாறலாம். ஸோ அந்த டயல் மாறும்போது அந்த மிஷினோட குணாதிசயம் மாறுது. ஸோ அந்த டயலை தான் நம்ம பேராமீட்டர்னு சொல்கிறோம், அந்த டயலை தான் நம்ம பேராமீட்டர்னு சொல்கிறோம். மிஷினோட விதி சேம்,
இன்புட் கொடுத்தா அவுட்புட் தரணும், என்ன அவுட்புட் பார்த்தா மாவு தரணும் அப்படின்றதுதான் உண்மை. அந்த மாவோட குவாலிட்டி இஸ் கண்ட்ரோல்டு பை த பேராமீட்டர் செட்டிங்ஸ் ஆஃப் த மிஷின். இதுதான் வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஏன்னா இதை பத்தி தான் நம்ம என்டையர் கோர்ஸே படிக்க போறோம். இந்த பேராமீட்டர்ஸ்ன்றதை பத்தி தான் மொத்த கோர்ஸே படிக்க போறோம். எப்படி இந்த பேராமீட்டர்ஸை கரெக்டா செட் பண்றது அப்படின்றது தான் நம்ம மொத்த கோர்ஸுமே படிக்க போறோம். ஸோ பேராமீட்டர்ஸ்ன்றது த டயல்ஸ் ஆஃப் அ மிஷின். இஃப் யூ சேஞ்ச் த டயல் அந்த மிஷினோட பிஹேவியர் மாறும். பிஹேவியரை மாத்திக்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் பேராமீட்டர். அதுக்கு அடுத்த விஷயம் பார்த்தோம்னா காம்போசிஷன் அப்படின்னு இருக்கு. ஸோ இது வரைக்கும் ஏதாவது குழப்பம் இருக்கா பிஃபோர் ஐ மூவ் ஆன்? டொமைன், கோடொமைன், ரேஞ்ச், பேரிங், ரிப்பீட்டபிலிட்டி அண்ட் பேராமீட்டர்ஸ், ஏதாவது குழப்பம் இருக்கா? ஏதாவது கேள்விகள் இருக்கா? Sudar, I have a question. Yes. How will you identify that parameters? அதுதான் பை என்டையர் கோர்ஸே படிக்க போறோம் நம்ம. இந்த என்டையர் கோர்ஸே அத பத்தி தான். சரி, ஓகே. இப்போ நீங்க சொன்ன எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரி அந்த டயல் தான் மெயின் பாராமீட்டர்னா ஓகே. இந்த அந்த டயலையும் நம்ம ஸ்பெசிபிக் டியூனிங் பண்ணுவோம்ல? அப்சல்யூட்லி. வாட் யூ திங்க் தி ரைஸ் மில் ஆபரேட்டர் இஸ் டுயிங்? யா, ஹி இஸ் டுயிங் தி சேம். சோ எக்ஸாக்ட்லி. இல்ல, அவர் அதுதான் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ். கரெக்ட்டா? எக்ஸாக்ட்லி. ரைட்டா? இப்ப அவர் எப்படி தெரியும்? ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து அந்த மிஷின் ஆபரேட் பண்ணும்போது தப்பான செட்டிங்ல பண்ணிருப்பாரு. ரொம்ப பொறப்பறன்னு வந்திருக்கும், இல்ல மிஷின் ஓவர் ஹீட் ஆயிருக்கும், ரெண்டுத்தையும் தான் ஆயிருக்கும். ஆமா. சோ அத பே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி அந்த டயல் என்ன பொசிஷன்ல வைக்கணும் அப்படின்னு தெரியும் அவருக்கு. ஓகே. கரெக்ட்டா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம வந்து லேர்னிங் அப்படின்னு சொல்றோம். சோ எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் டைம் புது மிஷின் வர்றபோது ஒரு புதுசா ஒரு மிஷின் வாங்கியிருக்காங்க, மாவு மில் மிஷின் வாங்கியிருக்காங்க. அந்த மிஷினோட பேராமீட்டர் செட்டிங்ஸ் மாறி இருக்கும், டிஃப்ரெண்டா தான் இருக்கும். ரைட்? அதுக்குள்ள நீங்க அரிசியை போட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாக்கணும், எந்த அளவுக்கு வருது, என்ன என்ன டயல் பொசிஷன்ல எந்த அளவுக்கு நைஸா மாவு வருது அப்படின்றத நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாக்கணும். ஒன்ஸ் அது ரிப்பீட்டபிள் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பேராமீட்டர்ஸ் பிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, ஓகே. அதுதான் அவர் வந்து வீல் சுத்துவாரு. அது வந்து ஆரம்பிக்கும் போது ஒரு வீல் பொசிஷன்ல வச்சிருப்பாரு, கண்ணை மூடிட்டு செய்வாரு. அது அந்த ஆபரேட்டர் வந்து கண்ணை மூடிட்டு செய்வாரு, ஏன்னா அவருக்கு மசில் மெமரியில வந்துருச்சு அது, அந்த இன்டெலிஜென்ஸ். இப்ப அவர் என்ன கத்துக்கிட்டாரோ அது இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்கணும் போது எப்படி சொல்லி கொடுப்பாரு? நீ இந்த பொசிஷன்ல வெய், போறப்போறன்னு வரும், இன்னொரு ஒரு சுத்து சுத்து கொஞ்சம் நைஸ் ஆகும், இன்னொரு 360 degrees சுத்து நல்லா நைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அரிசியோட டைப்புக்கு ஏத்த மாதிரியும் செட்டிங்ஸ் மாறும். ஸோ இப்போ வந்து நம்ம டொமைன் வந்து அரிசின்னு சொல்லிட்டோம், அது பச்சை அரிசினா ஒரு செட்டிங்ல ஒர்க் பண்ணணும், புழுங்கல் அரிசினா ஒரு செட்டிங்ல ஒர்க் பண்ணணும், அதுக்கப்புறம் ஹாஃப் பாயில்டு ரைஸ்னா ஒரு செட்டிங்ல வேலை செய்யணும், இதே வந்து அந்த சீரக சம்பா மாதிரி ரைஸ் இருந்துச்சுன்னா வேற செட்டிங்ல ரன் பண்ணணும். ஸோ ஒரு ஒரு மிஷின் ஒரு ஒரு இன்புட் வெரைட்டி அந்த ரைஸோட சைஸ்க்கு ஏத்த மாதிரி மிஷினோட செட்டிங்ஸும் மாறும் இல்லையா? இந்த குண்டரிசியை கொண்டு போய் இப்போ வந்து சீரக சம்பா அரைச்சிட்டாங்க போன ரவுண்டு, ரைட்? இப்போ வந்து அந்த செட்டிங்ல தான் நிக்கிது அந்த டயல் வந்து அந்த செட்டிங்ல நிக்கிது, சீரக சம்பா செட்டிங்ல நிக்கிது. இப்ப கொண்டு போய் குண்டரிசி உள்ள போட்டா என்னாவும் மாட்டிக்கும், ஸ்டக் ஆகும், மாட்டிக்கும், சரியா ஒர்க் ஆகாது. ஸோ யூ ஹாவ் டு ரீசெட் இட். ஸோ இன்புட்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஏத்த மாதிரி அந்த மிஷினோட குணாதிசயம் மாறணும். அந்த மாற்றுதல் அப்படின்றது தான் லேர்னிங். அதுதான் வந்து ஆக்சுவல் லேர்னிங். இதை வந்து மனுஷன் பண்றான், இதை மிஷினை பண்ண வைக்க முடியுமான்னு கேட்டா அப்சல்யூட்டா பண்ண வைக்கலாம், சூப்பரா பண்ண வைக்கலாம். ஓகே, ஓகே, ஓகே. ரைட்? இதே கோதுமைக்கு வேற செட்டிங் இருக்கும். இப்ப அரிசியை விட்டுட்டு இப்ப அரிசி போட்டிருக்காரு, அடுத்து கோதுமை மாத்தினாரு வச்சுக்கோ, செட்டிங்ஸ் மாத்துவாரு. ஏன்னா கோதுமையோட கிரெயின் பெருசு அண்ட் அது இன்னும் ஸ்டிஃபா இருக்கும், அரிசியை விட இன்னும் ஹார்டா இருக்கும் கோதுமை. ஸோ அந்த செட்டிங்ஸ் மாறணும். ஸோ அதுதான் வந்து நம்ம மாவு மில்ல புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, ஓகே, ஓகே. காட் இட், காட் இட். ஓகே. ஸோ வேற எதுவும் க்வெஸ்சன்ஸ் இருக்கா இல்லையா? சரி, ஓகே. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னு பார்த்தா காம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. காம்போசிஷன் அப்படின்னு அர்த்தம்னா இப்போ இன்புட் இருக்கு, ஆனால் ஐ ஹாவ் மோர் தென் ஒன் ஸ்டேஜஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸ்டெப் ஒன் ஒரு அவுட்புட் வருது, அதை கொண்டு போய் இன்புட் ஆஃப் ஸ்டெப் டூ கொடுக்குறேன், அதனோட அவுட்புட் கொண்டு போய் இன்புட் ஆஃப் ஸ்டெப் த்ரீ கொடுக்குறேன், அண்ட் ஸ்டெப் த்ரீயோட அவுட்புட் தான் நான் கன்சியூம் பண்ண போறேன். அப்படின்னா மூணு டிஃப்ரெண்ட் மிஷின்ஸ் அந்த இன்புட்டை ஒர்க் பண்ணிருக்கு, லைக் ஸ்டேஜ் ஒன், ஸ்டேஜ் டூ, ஸ்டேஜ் த்ரீன்னு மூணு மிஷின் ஒர்க் பண்ணிருக்கு. அந்த மூணு மிஷினும் கம்போஸ் பண்ணலாம். காம்போசிஷன் அப்படின்னா ஒன்று மேல ஒன்று அல்லது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறது அப்படின்னு சொல்லலாம் காம்போசிஷன்றது. அதை அந்த மூணு மிஷின்ஸையும் இன்டாண்டம் ஒர்க் பண்ண வைக்கலாம் அல்லது கேஸ்கேடடா ஒர்க் பண்ண வைக்கலாம். அதான் காம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வி ஹாவ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் தட். ஸோ கன்சிடர் த கேஸ் ஆஃப், இது தெரியுதா? கேன் யூ சி இட்? தெரியுது?
ஓகே. ஸோ கன்சிடர் த கேஸ் இன்புட் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் மிஷின் வந்து எஃப் ஒன்னு வச்சுக்கலாம், வில் கால் இட் எஃப் ஒன். அந்த மிஷின்ல அந்த இன்புட்டை கொடுத்தோன்னே அவுட் புட் ஒன்னு வந்துருச்சு, ரைட். அந்த அவுட் புட் ஒன்னை இன்னொரு மிஷினுக்கு இன்புட்டா கொடுக்க போறேன் நான். ஸோ ஐ கால் தி அவுட் புட் ஒன் ஆல்சோ ஆஸ் இன்புட் டூ அப்படின்னு நான் ரீநேம் பண்ணிக்கிறேன், வேற எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ பேசிக்காக நான் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அந்த மாவோட டப்பாவை கொண்டு போய் இன்னொரு மிஷின்ல எத்தனை இன்புட்ல கொட்டுறேன், அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க, ரைட். So output 1 is basically input 2 and the output 1 gets into the input chute of function 2. So machine number 2 and the input accept panikudhu, adu vandu output 2 produce pannum, which is used as the input for machine number 3, right? And machine number 3 oda output the final output. So inga namma enna pannirukona, moonu functions they are working in tandem. இதுல அவுட்புட் ஒன் அண்ட் அவுட்புட் டூ ஆர் இன்டர்மீடியட் அவுட்புட்ஸ், அது ஃபைனல் அவுட்புட் கிடையாது, இன்டர்மீடியட் அவுட்புட், நடுவுலே வர்ற அவுட்புட். அதை நான் யூஸ் பண்ண போறதில்ல, நான் தனியா யூஸ் பண்ண போறதில்ல. அந்த அந்த நடுவில் வர்ற அவுட்புட்டை அப்படியே கொண்டு போய் நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல இன்புட்டா கொடுத்துருவேன், ஐ வோன்ட் கீப் இட், அது தனியா ஒதுக்கி வைக்க மாட்டேன். அந்த அவுட்புட் வர்றதை கொண்டு போய் டைரக்டா இன்புட்ல அடுத்த ஸ்டேஜோட இன்புட்ல கொடுத்துருவேன், அதனால அது பேர் இன்டர்மீடியட் அவுட்புட் அப்படின்னு சொல்றது. ஸோ நான் இன்புட் கொடுக்குறேன், எனக்கு ஃபைனல் அவுட்புட் வேணும், ஆனா அந்த ஃபைனல் அவுட்புட் கேன் ஒன்லி ஹேப்பன் ஆஃப்டர் 3 ஸ்டேஜஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது தான் இந்த செயின், ரைட். இதுதான் காம்போசிஷன் அப்படி சொல்லுவாங்க. ஃபங்க்ஷன் 1, ஃபங்க்ஷன் 2 அண்ட் ஃபங்க்ஷன் 3 ஆர் கெட்டிங் கம்போஸ்ட் வித் ஈச் அதர். ஸோ என்னோட எண்ட் ப்ராடக்ட் பார்த்தோம்னா இப்போ எப்படி எழுதலாம், அவுட்புட் தான் என் ப்ராடக்ட். அவுட்புட் எப்படி வந்துச்சு எனக்கு, ஃபங்க்ஷன் 3 ஆஃப் இன்புட் 3 கொடுக்கும் போது எனக்கு அவுட்புட் கிடைச்சது, அப்படி எழுதலாமா, ஃபங்க்ஷன் 3 ஆஃப் இன்புட் 3 இஸ் ஈக்குவல் டு மை ஃபைனல் அவுட்புட், விச் இஸ் ஆல்சோ ஃபங்க்ஷன் 3 ஆஃப் அவுட்புட் 2, ரைட், ஃப்ரம் த ஒரிஜினல் செயின். பட் அவுட்புட் 2 இஸ் தி இஸ் ஃபங்க்ஷன் 2 ஆஃப் அவுட்புட் 1, அப்படி எழுதலாமா, ஐ மீன் output 2 is input, function 2 of input 2. So function 3 or function 3 of output 2 ன்றது function 3 of function 2 of input 2 அப்படி எழுதிக்கலாம், which is basically function 3 of function 2 of output 1, which is function 3 of function 2 of function 1 of input. இப்ப எப்படி ஆச்சு பாருங்க, F3 is consuming the output of F2, F2 is consuming the output of F1, right? F1 is the one which consumed our input. So output to input, நம்மளுக்கு output வந்துருச்சு, input வந்துருச்சு, இது ரெண்டு தான் எனக்கு தெரியும். As an end user, எனக்கு இது ரெண்டு தான் தெரியும். And function 1, function 2, function 3, மூணுமே composition ஆயிருக்கு, right? Sudhar, I have a question. Yes. So if how you will ensure that input, once you give the input, exactly the same out what we expected, that is coming out or not, how you will confirm? Do you have anything for that? அது ஈஸி தானே. இப்போ லெட்ஸ் சே அரிசி கொடுத்தா அரிசி மாவு வரணும்ன்றது எதிர்பார்ப்பு, பட் how you will ensure that அரிசி மாவு தான் வருது, எடுத்து நான் வாயில போட்டு பார்க்க வேண்டியதுதான், வேற என்ன பண்ண. அதை வந்து இங்க நம்ம ஃபங்க்ஷன்ல பார்க்க முடியாது, அது you cannot do that. See, அது பேர் அது வந்து டெஸ்ட், you have to evaluate. இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து எதிர்பார்த்த மாதிரி வேலை செய்யுதா அப்படின்னு பாக்குறதுக்கு we need to do something called evaluation. ரைட், இவாலுவேஷன் ஒன்று இருக்கு. அதாவது என்னன்னா, இப்போ எங்கிட்ட வந்து ஒரு பர்டிகுலர் அரிசி நான் அரைக்கணும், ஓகே, அண்ட் ஐ ஹாவ் அ மிஷின் விச் ஐ நோ தட் இஸ் ஒர்க்கிங் பர்ஃபெக்ட்லி ஃபைன், ஓகே, ரைட்டா, ஒரு மிஷின் எனக்கு ஒர்க் ஆகுதுன்னு தெரியும், ஆல்ரெடி டெஸ்டட், ஆமா. ஸோ என்ன பண்ணுவோம், அதுல ஒரு அரை கிலோ எடுத்து, அந்த 10 கிலோல ஒரு அரை கிலோ எடுத்து நல்லா ஒர்க் ஆகும்னு தெரிஞ்ச மிஷின்ல கொடுத்து மாவு எடுத்து வச்சுப்பேன் உரமா, ஓகேவா. பேலன்ஸ் 9.5 கிலோ இருக்குல்ல, அந்த 9.5 கிலோவை எடுத்து இன்னொரு மிஷின் விச் ஐ டோன்ட் நோ எனக்கு வேலை செய்யுமா வேலை செய்யாதான்னு தெரியல, அந்த மிஷின்ல கொடுத்து அதையும் 9.5 கிலோ அரைச்சி வச்சுப்பேன். இப்போ எனக்கு நோன் அவுட்புட்னு ஒன்று இருக்குல்ல, அந்த 1/2 கிலோ மாவு, அந்த மாவோட கேரக்டரிஸ்டிக்ஸும் இந்த 9.5 கிலோ மாவோட கேரக்டரிஸ்டிக்ஸும் எடுத்து நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், பேசிக்கா நாக்கில் போட்டு பார்த்தா தெரிஞ்சிடும். Actually, I'm trying to bring that, factor like a variance, in case variation, and the mari. Maybe future la padipom, Kandipa undu.
பாருங்க. So, F3.F2.F1 is one non-existing hypothetical function. ஒரு சிங்கிள் ஃபங்க்ஷனை யோசிச்சு பாருங்க. F3.F2.F1 is one function, but அது இன்டர்னலா மூணு ஃபங்க்ஷனா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. பட் ஐ டோன்ட் கேர். வை ஷுட் ஐ கேர்? இஃப் ஐ நோ தட் F3, F2, F1 ஆர் கம்போஸ்ட், தென் அந்த கம்போஸ்ட் ஃபங்க்ஷனுக்கு நான் இன்புட் கொடுக்குறேன், அண்ட் தட் இஸ் ஜென்ரேட்டிங் மை எக்ஸ்பெக்டட் அவுட்புட். அது எனக்கு போதும்ல. இந்த மாதிரி ஒரு ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடலும் ஃபங்க்ஷன்ஸ் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் காம்போசிஷன் அப்படின்றது. லாஸ்ட் ஒன், விச் இஸ் த இன்வர்ஸ் ஆஃப் அ ஃபங்க்ஷன். ஸோ இப்போ வந்து இன்வர்ஸ் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஒரு மிஷின் இருக்கு, அந்த மிஷின்ல இன்புட்டை கொடுத்தோன்னா அவுட்புட் வரும் அப்படின்றது இருக்கு. வாட் இஃப் நான் அவுட்புட்டை அவுட்புட் ஷூட் வழியாவே கொடுத்தா இன்புட்டை இன்புட் ஷூட்ல எடுக்க முடியுமா? அதாவது அரிசியில இருந்து நான் இட்லி எடுத்துட்டேன், இட்லியில இருந்து அரிசி எடுக்க முடியுமா அப்படின்றத ஒரு கேள்வி. இன் தியரி இட் ஷுட் பி பாசிபிள் இஃப் யூ ஹாவ் அ இன்வர்ஸ் மிஷின். அது வந்து ஹைபோதெட்டிக்கல் தான், அது வந்து ஒரு இமேஜினேட்டிவ் ஒரு ஸ்டஃப் தான். பட் மேத்தமெட்டிக்கலா அந்த டூல் தேவை நமக்கு, அதனால நம்ம அதை கிரியேட் பண்ணிப்போம். பட் பிசிக்கலாவும் சில டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸை வந்து இன்வர்ஸ் பண்ணலாம். இப்போ வந்து ரிவர்சிபிள் டேமேஜ், இர்ரிவர்சிபிள் டேமேஜ்னு சொல்லுவாங்க சம்டைம்ஸ். Reversible damage, irreversible damage அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், லெட்ஸ் ஏ ஒரு காலில் ஒரு எலும்பு உடஞ்சி போச்சு அப்படின்னா அது டேமேஜ் ஆயிடுது, பட் த டேமேஜ் கேன் பி ரிவர்ஸ்ட். நீங்கள் வந்து அதை அண்டு பண்ணி அந்த ரெண்டு எலும்பையும் ஒட்ட வைக்கலாம். பட் வந்து லெட்ஸ் ஏ வேற ஏதாவது ஒரு ஒரு டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து திருப்பி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாமல் போயிடலாம். அதை வந்து இர்ரிவர்சிபிள் டேமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. லெட்ஸ் ஏ ஒரு மெட்டல் பீஸ் உடஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ரெண்டு மெட்டல் பீஸையும் ஒன்னா சேர்த்து வெல்டு பண்ணிடலாம். When a glass piece breaks, it is hard to put it back. Generally, it is not possible, but it might be possible. And the crack is visible, but it might be possible to put glass back. But in the original form, it is not possible. But metal, when it breaks, you can probably splice it back. So that is irreversible. So breaking into the function, joining into the inverse of the function. That is what you can do. ஜாயினிங்ன்றது ஃபங்க்ஷன்னா பிரேக்கிங்ன்றது இன்வர்ஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன். ஸோ இப்போ வந்து ஒரு கம்பியை ரெண்டாக பொழக்கிறோம். ஐ ஹாவ் அ கட்டிங் டூல், அந்த கட்டிங் டூல், அந்த கட்டிங் டூல் இஸ் த மிஷின் விச் ஸ்பிளிட்ஸ் அ பீஸ் ஆஃப் மெட்டல் ஒயர் இன்டு டூ பார்ட்ஸ். இது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு பீஸாக இருந்த ஒயர் ரெண்டு துண்டாக மாற்றப்படுகிறது பை யூசிங் அ கட்டிங் டூல். த இன்வர்ஸ் ஆஃப் இட் இஸ் அ வெல்டிங் டூல் விச் ஸ்பிளைசஸ் டூ பீசஸ் ஆஃப் மெட்டல் இன்டு ஒன் பீஸ் ஆஃப் மெட்டல். ஸோ சில டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ரிவர்ஸ் பண்ண முடியும். இட் டசன்ட் மீன் ஆல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ஆர் ரிவர்சிபிள், பட் சிலதை வந்து இன்வர்ஸ் பண்ண முடியும். ஸோ வி நீட் டு ஹாவ் அ மேத்தமெட்டிக்கல் மாடல் ஃபார் தட், அண்ட் தட் இஸ் வாட் வி கால் இட் ஆஸ் இன்வர்ஸ் ஆஃப் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எஃப் இன்வர்ஸ், எஃப்ன்றது ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா எஃப் பவர் மைனஸ் ஒன் அப்படின்றது வந்து இன்வர்ஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திங்க், இஃப் டூ இன்புட் எலிமெண்ட்ஸ் ஆர் டிரான்ஸ்ஃபார்ம் இன் டு த சேம் அவுட்புட் output element, the backward function machine won't know. Okay, இது ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க. இப்போ லெட்ஸ் சே ரெண்டு இன்புட்டுக்கு ஒரே மாதிரி அவுட்புட் வருதுன்னு வச்சுக்கலாம். ரெண்டு இன்புட்டுக்கு ஒரே மாதிரி அவுட்புட் வருதுன்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த ஒரே மாதிரி அவுட்புட்டை ரிவர்ஸ் பண்ணா எந்த இன்புட்டா பிரிப்பீங்க? இதுதான் வந்து இன்வர்ஸ் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட் ஆல்வேஸ் சொல்றதுக்கு காரணம் இதுதான். இந்த மாதிரி மெனி டு ஒன் மேப்பிங் இருக்கிற மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா ரிவர்ஸ் பண்றது சாத்தியப்படாது. பட் ஒன் டு ஒன் மேப்பிங் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ்க்கு ரிவர்ஸ் இஸ் வெரி சிம்பிள். ஸோ இன்வர்ஸ் ஆஃப் அ இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட். இப்போ வந்து ஐ வில் ரைட் ஒரு மூணு வரி எழுதுறேன், அது நீங்க கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. I did not put that in the slide. So we have three different types of functions.
injective functions. Surjective functions. And bijective functions. Moon different types of functions. Right? Injective function enna pannona, enna input kuduthalum, for every input there is a unique output. Abdin sollom. Adha injective function. For any unique input, there is a unique output. So basically, injective function one-to-one mapping kudukom. It gives you one-to-one mapping. Surjective function enna pannona, for any output element, there is definitely an input element. Abdin sollom. For every output element, there is an input element available. Abdin sollom. So this gives you many to one mapping, many to one mapping. And bijective functions, it's both injective and surjective. Abdin sollom, right? So this will also give us one-to-one mapping. So idhula neenga paathina, one-to-one mapping irundhuchna inverse is easy. The reverse of function is very easy. Whereas many to one irundhuchna reverse is not easy. Because ena multiple inputs vandu ore outputa maarichu. Multiple inputs vandu ore outputa maarichu. Since அதோட ரிவர்ஸ் ஆஃப் இட்ல போகும்போது நம்ம கிட்ட ஒரே ஒரு இன்புட் தான் இருக்கு, பட் வி ஹாவ் டு ஜென்ரேட் மல்டிபிள் அவுட்புட்ஸ் அப்படின்னு வரும். அது வந்து நாட் பாசிபிள். ஃபங்க்ஷன் எப்போதுமே ஒரு இன்புட் கொடுத்தா ஒரு அவுட்புட் தான் கொடுக்கணும். அப்படின்னு தான் அது பேர் ஃபங்க்ஷன். வி செட் ரைட் யூனிக் பேரிங் அப்படின்னு பண்ணாதான் அது பேர் ஃபங்க்ஷன். பட் சர்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிற போது இன்வர்ஸ் ஆஃப் இட் வில் நாட் சாட்டிஸ்ஃபை த யூனிக் பேரிங் கண்டிஷன். அதனால இன்வர்ஸ் ஆஃப் சர்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் டூ நாட் எக்ஸிஸ்ட். இது மட்டும் நம்ம மனசுல கொஞ்சம் பதிய வச்சுக்கணும். ஓகே, இது மூணு விஷயங்களை கொஞ்சம் பதிய வச்சுக்கோங்க. இந்த இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி வந்து எங்க அப்ளை ஆகும், எதனால இது இம்பார்ட்டன்ட்? நிறைய இடத்துல அப்ளை ஆகும், நிறைய இடத்துல அப்ளை ஆகும். வி வில் சீ தட். கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. வி வில் சீ செவரல் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த இன்வர்ஸ். நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஓகே. சோ look at the line that you see now. Input equal to F inverse of output. Right? If the function, inverse function exists. அது இருந்துச்சுன்னா நம்ம வந்து input equal to F inverse of output எழுதலாம். ஜென்ரலா அவுட்புட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் இன்புட் எழுதுவோம். இங்க வந்து இன்புட் ஈக்குவல் டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் அவுட்புட் எழுதியிருக்கோம். Which can also be written as the composition of the பக்கத்துல இருக்கிறது பாருங்க. Input equal to F inverse and F composing with each other, working on the same input. So input equal to F inverse composition F of input. And F inverse is typically written as F power minus 1. Generally, power minus 1 is inverse. So F minus 1 is F inverse. This is the convention. So future la we will not write f inverse inv nu ezhuda mattom, f power minus 1 nu ezhuduvom ella ella adathilume. If you see a symbol a power minus 1 appadina it is the inverse of a appadina artham panikkanum. Okay, so edhaadhu kuzhappam irukka idhu varaikkum? Sudhar, you have said on the f inverse output again. Mm-hmm. You are repeating that input equal to f inverse of f input. ஆமா, அவுட்புட் மாத்தி எழுதிருக்கேன். See, output itself can be written as f of input. ல அதான் மாத்தி எழுதிருக்கேன். And we know already composition எப்படி work ஆகுதுன்னு தெரியும். அதான் எழுதிருக்கோம். So f inverse of f of input equal to input. ஒரே டேட்டா தான், ஒரே வேல்யூ தான் போகுது. பட் f inverse and f will work complementary. So வந்து they will cancel each other. F inverse f என்ன transformation கொடுக்குதோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை எஃப் இன்வர்ஸ் வில் அண்டூ இட். ஸோ நம்ம மெட்டல் கட்டிங் அண்ட் ஸ்ப்ளைசிங் விஷயம்ல, ஸோ த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தட் தி கட்டர் டூல் கேவ் இஸ் தி ஸ்பிளிட்டிங் ஆஃப் அ மெட்டல் பீஸ். அண்ட் அந்த அந்த ஸ்பிளிட் அப்படின்ற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை அண்டூ பண்ணுது, விச் இஸ் த வெல்டிங் மிஷின். வெல்டிங் மிஷின் அண்டஸ் தி ஸ்பிளிட்டிங் அண்ட் ஸ்பிளைசஸ் இன் டு ஒன் பீஸ். ஸோ பேசிக்காக அந்த ஸ்பிளைஸ் பண்ண பீஸை நம்ம திருப்பி பார்த்தோம்னா அது கட் ஆகலை அப்படின்ற நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். ஸோ பேசிக்கலி இட்ஸ் அண்டூவிங் இட். ஓகே.
அப்படி நம்ம சொல்லலாம். ஓகே, தேங்க் யூ. குட், சோ லெட்ஸ் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஒன் விச் இஸ் தி ஃபங்க்ஷன் மெஷின். சோ நம்ம ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோம், ஃபங்க்ஷனோட அட்வான்டேஜஸ் பார்த்தோம். சோ இப்போ வந்து ஃபங்க்ஷன் மெஷின் அப்படின்றத நம்ம வந்து இது ஒரு உருவகம் தான், இட்ஸ் இட்ஸ் அன் இல்லஸ்ட்ரேஷன் ஒன்லி, பட் லெட்ஸ் சீ ஹவு வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட் பெட்டர். So can we think of a machine as a function? Yes or no? Of yes. course we can, right? Yes. Of course. Yes, yes, yes. Or can we think a mathematical function as a machine? Of course. That is also true. Yeah, both are correct. So rendu me correct da. Correct ah? Ipo vandu machine can be seen as a function. Function can be seen as a machine. Both are perfectly correct. Both are perfectly correct. Okay? So we know that output is the function of input. அப்படின்றது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். So இப்போ இந்த function machine picture கொஞ்சம் பாருங்க. சோ இங்க என்ன நடக்குது, என்ன நடக்குது, உருண்டே ஏதோ இன்புட் உள்ள போகுது, கோளம் அதாவது ஸ்பியரா உள்ள இன்புட்ஸ் போகுது, அண்ட் அவுட்புட்ஸ் எப்படி வருது, கியூப்ஸா வெளியே வருது. அண்ட் இந்த ஃபங்க்ஷன் மிஷின் என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். சோ இட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் ஸ்பியர்ஸ் டு கியூப்ஸ். எப்படி பண்ணுதுன்றது ஐ டோன்ட் நோ, பட் திஸ் மிஷின் டஸ் தி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஸ்பியர்ஸ் டு spheres to cubes. இது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். So we can say these things you know already. So output of this function, output is given by the function of input. It can be written as f of input. So இங்க வந்து input x னு சொல்லலாம் and output y னு சொல்ற பட்சத்துல I can say y equal to f of x அப்படின்னு எழுதிட்டு போயிடலாம். சிம்பிளா நான் ஃபங்க்ஷன் எழுதிட்டு போயிடுவேன், y equal to f of x அப்படின்னு எழுதிட்டு போயிடுவேன். ஸோ இன்புட் ஈக்குவல் டு இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் அவுட்புட், இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இன்புட் ஈக்குவல் டு f இன்வர்ஸ் f இன்வர்ஸ் ஆஃப் அவுட்புட் விச் கேன் பி ரிட்டன் அஸ் x equal to f பவர் மைனஸ் ஒன் ஆஃப் y இப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கோம், இந்த இடத்துல நம்மளோட x இஸ் a செட் ஆஃப் ஸ்பியர்ஸ் அண்ட் y இஸ் a செட் ஆஃப் கியூப்ஸ் சொல்லலாமா, which is the domain of this function is spheres and the range of this function is cubes. Sollama, can we write it? So this function transforms a sphere to a cube. So periya sphere anda periya cube varum, kutti sphere anda kutti cube varum, but adanoda karyam enna appdin paathana every sphere is converted to be to a cube. இதுதான் வந்து இந்த இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் பண்ணுது, இந்த மிஷின் பண்ணுது. அந்த மிஷினை நான் எப்படி மேத்தமெட்டிக்கலா எழுதியிருக்கோம், y equal to f of x where y is a set of cubes and x is a set of spheres and the function f itself is written as spheres arrow cube. இது வந்து கன்வென்ஷன். ஓகே, நீங்க பாக்குறது f colon sphere arrow cube அப்படினா ஒரு ஃபங்க்ஷன் அர்த்தம். இது வந்து மேத்தமெட்டிக்கல் நோட்டேஷன். y equal to f of x எப்படி மேத்தமெட்டிக்கல் நோட்டேஷனோ அதே மாதிரி f colon x arrow y அதுவும் வந்து மேத்தமெட்டிக்கல் நோட்டேஷன். ரெண்டும் சேம் தான், ரெண்டும் சேம் தான். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இது நம்மளுக்கு பின்னாடி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம், மிஷினும் ஃபங்க்ஷனும் ஒன்றும் வித்தியாசமே இல்லை, ரெண்டும் ஒன்று தான். நான் மேத்தமெட்டிக்கலாக இருந்துச்சுன்னா என்னால் மிஷினை இமேஜின் பண்ணி பார்க்க முடியும், நான் ஃபிசிக்கலாக ஒரு மிஷினை பார்த்தா அதை வந்து மேத்தமெட்டிக்கலாக என்னால் எழுத முடியும் அப்படின்ற விஷயம் இப்போ வந்து கிளியர் ஆயிடுச்சு. Yes or no? I need some answers. Yes or no? Yes. Good. So yes, next, sir. Next, we enter into this important ball game called function identification. இப்போ imagine I have been given this infinite lookup table of x and y. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா,
மெமரி பேஸ்டு டெசிஷன் மேக்கிங் அப்படின்னு பார்த்தோன்னா என்னோட எல்லா என்னோட ஞாபகத்துல என் மெமரியில எல்லா பாசிபிள் இன்புட்ஸ்க்கும் அதனோட அவுட்புட் நான் ஞாபகம் வச்சிருந்தேன் அப்படின்னா எனக்கு ஃபங்க்ஷனே தேவையில்லை. டைரக்டா நான் வந்து எந்த இன்புட்டை நான் இப்ப பாக்குறனோ என் கண்ணால நான் என்ன பாக்குறனோ அதை என் லுக்அப் டேபிள் மேட்ச் பண்ணி என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவேன், என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும்ன்றது எனக்கு தெரிஞ்சிடும். பட் இமேஜின் ஐ டோன்ட் ஹாவ் அன் இன்ஃபைனட் லுக்அப் டேபிள், பட் ஐ ஹாவ் ஒன்லி அ ஃபைனட் லுக்அப் டேபிள். ஒரு குட்டி டேபிள் தான் என்கிட்ட இருக்கு, எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது, கேன் ஐ ஃபைண்ட் எஃப்? யோசிச்சு பாருங்க, இஸ் இட் பாசிபிள் டு ஃபிகர் அவுட் தி எஃப் இட் செல்ஃப் ஜஸ்ட் பை லுக்கிங் அட் தி இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ்? எல்லா பேர்ஸும் நான் கொடுத்துறேன், எனக்கு தெரிஞ்ச பேர்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்றேன் அவங்ககிட்ட, இன்புட் அவுட்புட் பேரை கொடுத்துட்றேன், இதை வச்சு ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்க முடியுமா? ஹூ இஸ் அ டிரான்ஸ்ஃபார்மர், விச் மிஷின் டிரான்ஸ்ஃபார்ம் திஸ் இன்புட் டு தி அவுட்புட் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியுமா? முடியுமா முடியாதா? Yes, we will. We'll see. So, I'm giving you a piece of data. Now, I'm going to give you a table. You know the table on the screen. Give you input and output. What do you think of function? Enna solunga paakalam. எக்ஸ் கொடுத்தாச்சு, ஒய் கொடுத்தாச்சு, பேர் வைஸ் கொடுத்தாச்சு, கண்டுபிடிங்க. வாட் இஸ் 3x plus 12? யூ ஆர் ரைட். பட் ஏன்ப்பா இவ்வளோ நாய்ஸ் உங்கள் வீட்டில்? சரி ஓகே. ஸோ என்ன பேட்டர்ன் பார்த்தீங்க நீங்கள் இதில்? பேட்டர்ன் தெரியுதா முதல்ல? Do you see a pattern? What is a pattern you see? The pattern that you see is that y is an increasing function. Y is increasing. அது வந்து மேத்தமெட்டிக்கலா சொல்லணும்னா monotonically increasing அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி என்ன அர்த்தம்னா, x ஓட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது y ஓட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இது பார்க்க முடியுதா? நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து வேர்ல்டே தான் ஷஃபிள் பண்ணி போட்டேன், பட் நீங்க அத அசெண்டிங் ஆர்டர்ல எக்ஸ் அசெண்டிங் ஆர்டர்ல எழுதினீங்கன்னா ஒய்யும் அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கும், எக்ஸ் டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதினீங்கன்னா ஒய்யும் டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்கும். டு யூ சீ தட் பேட்டர்ன்? ரைட், தெரியுதா? அண்ட் இன்னொன்று என்ன பார்க்கலன்னா, ஒய் இஸ் லீனியர்லி வேரியிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படின்றதையும் நீங்க பார்க்க முடியும். லீனியரா வேரி ஆகுது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம வந்து இங்க ஃபிகர் அவுட் பண்ணியிருக்க பேட்டர்ன்ஸ். நான் சொன்னது புரிஞ்சுச்சா உங்களுக்கு? இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனாக தெரியுது, அல்லது ஒய் இஸ் மோனோட்டானிக்கலி இன்க்ரீசிங் அப்படின்னு தெரியுது. ஏன்னா எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஒய் கன்ஃபார்ம்டாக இன்க்ரீஸ் ஆகுது, அதே மாதிரி எக்ஸ் டிக்ரீஸ் ஆகும்போது ஒய்யும் கன்ஃபார்ம்டாக டிக்ரீஸ் ஆகுது. அண்ட் வென் யூ சீ திஸ், வாட் என்ன ஜென்ரலாக சொல்லுவீங்க? வென் எக்ஸ் இன்க்ரீசஸ் ஒய் ஆல்சோ இன்க்ரீஸ், வென் எக்ஸ் டிக்ரீசஸ் ஒய் ஆல்சோ டிக்ரீசஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேர் இஸ் அ டேர்ம் ஃபார் இட். என்ன? டைரக்ட்லி ப்ரொபோஷனல் சொல்லலாம், இல்லைன்னா பாசிட்டிவ்லி கார்லேட்டிங் சொல்லலாம். பாசிட்டிவ் கார்லேஷன், டைரக்ட்லி ப்ரொபோஷனல் எல்லாம் ஒரே அர்த்தம் தான், ரைட்? இதை தாண்டி வி ஆல்சோ நோட்டீஸ் தட் இட் இஸ் லீனியர்லி வேரியிங். அதான் அந்த பையன் வந்து விக்னேஷ் சொன்னா, அந்த மாதிரி இட் இஸ் வேரியிங் ஆஸ் 3x plus 12 அப்படின்னு வேரி ஆகுதுன்னு சொன்னான். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒய்யும் எக்ஸும் இஸ் ப்ரொபோஷனல், கரெக்ட்? நீங்கள் ப்ரொபோஷனல்னு சொன்னீங்க, டைரக்ட்லி ப்ரொபோஷனல் சொன்னீங்க. இங்கே டைரக்ட்லி ப்ரொபோஷனல் தான், பிகாஸ் தி மல்டிப்ளையர் ஃபார் எக்ஸ் இஸ் பாசிட்டிவ், 3+3 தான் அங்கே மல்டிப்ளையர். ஸோ இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இதே வந்து ஒய் ஈக்குவல் டு -5x அப்படின்னுச்சுன்னா யூ வில் சே இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல், பட் ஸ்டில் தே ஆர் லீனியர். ஸோ லீனியர்னா என்ன அர்த்தம்னா, எக்ஸும் ஒய்யும் ஃபர்ஸ்ட் ஆர்டரில் கனெக்டட் இப்போ வந்து அப்படின்னா அது வந்து லீனியர்னு சொல்லுவோம். ஸோ இதே வந்து ஒய் ஈக்குவல் டு 3x² வந்துருச்சுன்னா, y equal to 3x square nu vandirchina, then we call it quadratically varying nu solluvom, right? first order polynomial ave irukudu, y equal to 3x plus 12 indrathu first order polynomial, adanalla idhu linearly varying appdi nam solluvom. And this is also directly proportional, so when x grows higher y also grows higher, correct? And idhula vandu x indrathu domain and y indrathu range, right? We already know that. So what is that? Enna set idu? What can we argue about the set?
உங்களுக்கு கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸாம்பிள் டேபிள்ல எக்ஸ்ன்றது என்ன செட்டு? We can say it is a finite set. Or finite set ன்னு சொல்லலாம்ல. It's a finite set of integers. Can we say that? X is a finite set of integers. So we can argue that X is a domain of integers. And என்ன y இருக்கும்? X வந்து integers அந்த y என்னவா இருக்கும்? Did you hear anything? I heard a robot speaking. I did not hear okay sari so by x on the integer and this now y is confirmed integer da irukum ena inga multiplier ellame integer a irukku 3 indrad integer 12 integer so nalla vandu x integer a irundhuchna kandipa y integer da irukum but let's not worry about that so what we have said inga paathona namba vandu directly proportional paathom positively correlating nu paathom and linearly varying indradhiyum paathutom right idu taandi vera enna observe pannalam so y equal to f of x indradha nammoda template இப்படிதான பாத்துருக்கோம் முன்னாடி ஃபங்க்ஷன்ல ஃபங்க்ஷன்றது f னு சொல்லிட்டோம் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் f னு சொல்லிட்டோம் xன்றது டொமைன் சொல்லியாச்சு yன்றது ரேஞ்ச் னு சொல்லியாச்சு இதுதான் நம்மளோட டெம்ப்ளேட் y = f(x) ன்றது டெம்ப்ளேட் and y = 3x + 2 is definitely a function of x அது உறுதி ஆயிருச்சு இதுல நம்ம 3 and 12 எங்க உட்காரக்கிறது that is a challenge right because we don't have a placeholder இப்ப 3 யும் 12 உம் நம்ம கிட்ட பிளேஸ் ஹோல்டரா இல்ல இப்போ வந்து y = f(x) னா என்ன அர்த்தம்னா y is an output set which is generated from the input set x அப்படின்றது நம்மளோட டெம்ப்ளேட் ஃபங்க்ஷன் சோ நம்ம டேபிள்ல அத இருக்கு y ன்ற output set which is a set of finite integers generated from a set of finite integers coming as a part of x அப்படிதான் நம்ம டேபிள்லயே பார்க்கறோம் x உம் வந்து finite integer set y um finite integer set ah paathirukom and y equal to f(x) is our function template so idhula vandu 3 and 12 enga okkara vekkiradhu abindrathu namakku konjam sharamama irukku and 3 and 12 enna nu solluvom modhalla what are we what can we call this 3 and 12 here onume kekla what can we call 3 and 12 as slope and intercept okay slope and intercept right but general ah enna nu solalam parameters yeah exactly so in the machine enna pannudhu in the machine vandu linear ah transform pannudhu numbers input ah kodutona it transforms the numbers linearly to a different range adha pannudhu and what is the parameter of this transformation which are the slopes and the intercept a straight line mari irukuma y equal to mx plus c abindrathu straight line oda equation and the format la dhaan irukinga y equal to 3x plus 12 so it basically fits a straight line ipo inda x um y um neenga plot panni pathinga or straight line mari theriyum exactly straight line ah theriyum and the straight line and the straight line if you can have infinite straight lines right enga vana epdi vana varayalam so oru oru straight line ku ஒரு ஒரு பாராமீட்டர் செட்டிங் வேணும் அந்த பாராமீட்டர் செட்டிங்னு பார்த்தோம்னா we have ரெண்டு பாராமீட்டர் ஃபார் ஸ்ட்ரைட் லைன் which is the slope of the line which is the angle between the line and the x axis அதுதான் ஸ்லோப் னு சொல்வோம் and the intercept of the line அதாவது அந்த லைன் when x = 0 y axis ல எங்க அந்த லைன் கட் பண்ணுது அதான் இன்டர்செப்ட் னு சொல்வாங்க and in the particular function that we are looking at இதுல ஸ்லோப் வந்து it's probably 3 times so 3 the sloping and intercept is 12 units so when x equal to 0 y equal to 12 adha intercept nu theriyum so adha vechi namba varanju paathona or straight line theriyum which will not go through the origin of an xy graph la vandu eduthu namba straight line varanjona idu origin valiya pogadhu kandipa
தட்ஸ் வை இட் ஹாஸ் அ நான் ஜீரோ இன்டர்செப்ட். இதே வந்து ஒய் ஈக்குவல் டு 3x அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா அது வந்து தட் வில் பாஸ் த்ரூ தி ஆரிஜின் விச் இஸ் 0,0, அதான் வந்து ஆரிஜின் சொல்லுவோம். இட் வில் பாஸ் த்ரூ ஆரிஜின். ஸோ ஒய் ஈக்குவல் டு fx நம்ம டெம்ப்ளேட்ல 3,12 உட்கார வைக்கிறதுக்கு வழி இல்லை. ஸோ வி ஹாவ் டு டூ சம்திங் எல்ஸ் டு ஃபிட் 3 and 12, அண்ட் அந்த ஃபிட்மெண்ட் தான் இது. So instead of just saying y equal to f of x, we will say y equal to f of x semicolon a set of something. So the 3 and 12 on the parameter namma soltoma, and the parameters number 3 and 12 la or set up pottu y equal to f of x kulliya ukkara vechiralam. Appadina I know that y u x o in the function and the function f vechida vandu maarudhu alladhu maatram adiyudhu, and the function oda parameters vandu 3 and 12 சொல்லிடலாம். இன்னும் ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டா நான் என்ன சொல்ல வரேன்றத நான் கம்யூனிகேட் பண்றேன். அதனாலதான் நான் வந்து எழுதியிருக்கேன், மேத் இஸ் ப்ராப்ளி த பெஸ்ட் கம்யூனிகேஷன் டூல் ஃபார் அன்ஆம்பிகுவஸ்லி அன்ஆம்பிகுவஸ் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் வித் ஜீரோ டாலரன்ஸ் டு மிஸ்டேக்ஸ். ஸோ நான் ஸ்ட்ரெயிட் லைன் நான் உங்ககிட்ட சொல்றேன்னா பத்தாது, எக்ஸாக்டா அந்த ஸ்ட்ரெயிட் லைன் என்ன எங்க இருக்கு எப்படி இருக்குன்னு நான் சொல்லணும். ஸோ அதுக்கு ஒரே வழி நான் ஸ்லோப்பையும் இன்டர்செப்டையும் உங்ககிட்ட சொல்லணும். அப்படி சொன்னாதான் அந்த ஸ்ட்ரெயிட் லைனா எக்ஸ்பிளிசிட்டா அக்யூரேட்டா நான் டிஃபைன் பண்றேன்னு அர்த்தம். So, adhukku mathematics is the only way to unambiguously communicate what we want to say. Na enna solla varendradha kolappame illama solradhukku ore vali kanagu dhaan alladhu mathematical formulation dhaan. And adhi nam seithu kattupom in the overall in the process la we will also understand eppadi vanda unambiguous ah namba solla varadha communicate pandradhu abindradhai kattupom namba. Ipo innikku indha slide la enna paakkorona or straight line abindra or samacharatha na vande explicit ah அக்யூரேட்டா சொல்லணும் அப்படின்னா அந்த ஸ்ட்ரெயிட் லைனோட பேராமீட்டர்ஸையும் சேர்த்து சொல்லணும் அப்படின்றத இன்னைக்கு நம்ம படிச்சுட்டோம். ஓகே, ஸோ ஏதாவது குழப்பம் இருக்காது வரைக்கும் பிஃபோர் வி மூவ் ஆன், ஆர் வி குட்? ஓகே, கேன் வி சே பேட்டர்ன் ரெகக்னிஷன் இஸ் ஃபங்க்ஷன் ஐடென்டிஃபிகேஷன்? இப்போ இங்கே தானே பண்ணோம், நம்ம என்ன பண்ணோம், அந்த டேபிளை ஒழுங்காக பார்த்தோம், கவனித்தோம், அதில் ஏதாவது பேட்டர்ன்ஸ் இருக்கா தேடணும், அந்த பேட்டர்ன்ஸை மேத்தமெட்டிக்கலாக எழுதணும், அண்ட் வி காட் த ஃபங்க்ஷன். ஸோ கேன் வி சே பேட்டர்ன் ரெகக்னிஷன் இஸ் ஃபங்க்ஷன் ஐடென்டிஃபிகேஷன்? யா, இட் இஸ். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இஸ் ரெகக்னிஷன் சேம் அஸ் லேர்னிங்? வாட் டு யூ திங்க்? நோ. No? Why? Yeah. Why? Learning is the experience, then, sir. Recognition is the, is it right or wrong? That's what I'm saying. Learning is the experience, then. Experience is the, what did we see as experience? Experience is basically memorization, right? இதுதான் நம்ம ஆரம்பத்துல ஆர்கியூ பண்ணோம். எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் மெமரைசேஷன். அந்த மெமரி எப்படி யூஸ் பண்றோம், எப்படி யூஸ் பண்றோம், டெசிஷன் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்றோம். அண்ட் அந்த மெமரி தான் நான் லேர்ன்ட் அப்படின்னு நான் சொல்லிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இட்ஸ் ஆல் த சேம். சோ என்ன அவுட்புட் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க? நோ, ரெகக்னிஷன் இஸ் லேர்னிங். ரெகக்னிஷன் இஸ் லேர்னிங். சோ இப்போ வந்து இப்போ எப்படி இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. When I say I'm a சத்தியமா எனக்கு எதுவுமே கேட்கல, ரோபாட்டிக் வாய்ஸ் மட்டும் தான் கேக்குது. பட் ஹூ ஹூ ஸ்பீக்கிங் ஐ ஆம் நாட் ஏபிள் டு சீ ஹூ ஸ்பீக்கிங். இஸ் தட் ஜிகே? ஜிகே சைஃபோன் அவரா? இல்ல ஒண்ணுமே கேட்கல, ரொம்ப குறக்குறானது. எனக்கு மட்டும் தான் அப்படி இருக்கா இல்ல எல்லாருக்கும் அப்படிதான் கேக்குதா? இல்ல எனக்கும் அப்படிதான் கேக்குது. எனக்கும் அப்படிதான். ஓகே, எனக்கு அப்படிதான் கேக்குது. சரி, அப்படினா வந்து maybe you just type it somewhere so that I will read it.
GK. You type it so that I can read it in a chat box or something. Okay. So type antara. Huh? Don't see anything. Okay. So recognition அப்படின்றது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் பார்த்தோம்னா, இஃப் ஐ சே ஐ எம் அ லேர்னட் பர்சன், நான் வந்து ஒரு அறிவாற்றல் உடைய ஒரு மனுஷன் அப்படின்னு ஆர்கியூ பண்றேன் அப்படின்னா, நம்பர் ஒன், ஐ ரிமெம்பர் அ லாட். நம்பர் டூ, ஐ நோட் ரெகக்னைஸ் சம்திங் விச் ஐ ஹாவ் சீன் பிஃபோர். கேன் யூ சே தட்? இப்ப நான் வந்து 10 புக் படிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க, ரைட்? ஒரு 10 புக்கு நான் வந்து 10 கதை புக்கு படிச்சிருக்கேன். அந்த அந்த கதையில மனசுல ஞாபகத்துல இருக்கு. இப்போ ஒரு குழுல பேசிக்கிட்டு இருக்கும் போது அவங்க அந்த அந்த மாதிரி ஒரு கதையை யாரோ ஒருத்தர் பேசுறாங்க, ஒரு ஸ்னிப்பெட் ஆஃப் தட் ஸ்டோரி யாரோ டிஸ்கஸ் பண்ணா, எனக்கு உடனே ஞாபகம் வரணும், ஓ இந்த இதை நான் எங்க பாத்திருக்கேனே, இது ப்ராப்ளி இந்த புக்ல படிச்சிருக்கேனே அப்படின்ற ஞாபகம் வரணும். ஸோ வாட் ஆம் ஐ டூயிங் தேர்? ஆம் ஐ நாட் ரெகக்னைசிங் ஃப்ரம் மை ஓன் மெமரி? தட் இஸ் ஆல். அண்ட் இதுல பியூட்டி என்னன்னா, இப்போ நான் அந்த குழுல பேசிட்டு இருக்கும் போது அவருக்கு நான் அந்த புக்கை ஆல்ரெடி படிச்சிருக்கேன்னு தெரியாது, நான் சொல்லல இது வரைக்கும். இப்போ அவர் சொல்ற கதையோட முடிவு என்ன அப்படின்னு சேலஞ்ச் வைக்கிறாருன்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து நான் ஆல்ரெடி படிச்சிட்டல அந்த ஸ்டோரியை, ஸோ அந்த ஸ்டோரியோட நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து நான் சொல்லுவேன். அண்ட் அவருக்கு என்ன பார்த்தா என்ன தோணும்? ஒண்ணு, நான் புத்தாலேன்னு யோசிப்பாரு, இல்லைனா ஓகே நீங்க ஆல்ரெடி அந்த புக்கை படிச்சிட்டீங்களான்னு கேட்பாரு. ரெண்டே ரெண்டு அவுட்கம்ஸ் தான் உண்டா இல்லையா? இதான் நடக்க போகுது. ஸோ ரெகக்னிஷனோ லேர்னிங்கோ ஆர் அட்பார் தான். இது அது கான்டெக்சுவலாக நம்ம அர்த்தம் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான், வேற ஒரு மாதிரி அர்த்தம் பண்ணிக்கிறோம். பட் இட் இஸ் ஆக்சுவலி த சேம். த எபிலிட்டி டு ரெகக்னைஸ் ஸ்டஃப் இஸ் பேசிக்கலி தி அவுட்கம் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு வேணால் சொல்லலாம். பட் ரெகக்னிஷன் அப்படின்னு நான் என்னால் பண்ண முடியுது அப்படின்னா, லேர்னிங் அப்படின்றதும் ரெண்டும் இன்டர்ட்வைன்டு, அது ரெண்டும் வந்து இன்டர்லிங்க்டு. மேபி வேர்ட் லெவலில் தேர் வெரி டிஃப்ரெண்ட். At the words level, they are very different. But semantics padi paatham, illa application padi paatha, rendu similar da. Rendu onnukulla onnu interoperable nu vena argue pannalam. So, over experience, we gain more capability for recognizing what we have observed in front of us. So, experience in radhu, the history of all my memories, which I can remember and recollect. And na enakku nariya experience irukku, அண்ட் என்னால் அதை ரிட்ரீவும் பண்ண முடியும், என்னால் ஞாபகப்படுத்திக்கவும் முடியும் அப்படின்னா, தென் ஐ வில் எக்ஸ்போஸ் ஆர் ஐ வில் எக்ஸ்பிரஸ் மோர் கேப்பபிலிட்டி ஆஃப் ரெகக்னைசிங் திங்ஸ். எனக்கு முன்னாடி பார்க்குற விஷயங்கள்ல எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், பரிச்சயமான ஒரு விஷயமா இருக்கும், அல்லது சிமிலரான ஒரு விஷயமா இருக்கும், அது வந்து நல்லா கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். அது புதுசாக இருக்கு, திஸ் இஸ் கம்ப்ளீட்லி நியூ, அவுட் ஆஃப் த ப்ளூ அப்படின்னு என்றைக்குமே சொல்ல மாட்டேன். இஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் அ லாட், இஸ் லாட்ஸ், நிறைய இருந்துச்சுன்னா. பட் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு உலக அறிவு ரொம்ப குறைச்சலாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, நான் பார்க்குறதெல்லாம் புதுசு புதுசாக தான் தெரியும். ஸோ ஐ கேனாட் ரெகக்னைஸ் திங்ஸ். ஸோ அப்போ தான் நான் புதுசாக பார்க்குற மாதிரி இது இருக்கும். இட் மைட் பி சேலஞ்சிங் ஃபார் மீ. பட் இஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் அ லாட், தென் வாட் எவர் ஐ சி நியூ, அது வந்து புதுமையாக இருக்குது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து கொஞ்சம் கம்மி தான், கொஞ்சம் ரேர் தான், கொஞ்சம் குறைச்சல் தான். ஸோ ரெகக்னிஷனோ லேர்னிங்கோ இன்டர்ட்வைண்ட், அதை நம்ம கொஞ்சம் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். Experience itself is a collection of what we have memorized so far. This we have already argued. Learning goes beyond what we have memorized sometimes. எப்பான்னு பார்த்தோம்னா இங்கே தான் கொஞ்சம் சூட்சமாக வருது. Can we extend on what we have memorized so far to attack something which is new? இப்போ லெட்ஸ் சே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். எனக்கு வந்து ஐ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஐடென்டிஃபையிங் let's say cotton, okay, quality of cotton alladhu vena adu kuda vendam, let's take some very relevant examples. So let's say I have experience of identifying every dish of Indian cuisine, okay, ella items um vandu na vandu paathirken, taste pannirken, and the experience enak irukku nu assume pannikalam. And ipo I am encountering Chinese cuisine, or let's say Moroccan cuisine, African cuisine, na vandu encounter pandra. Ipo na enna pannanum to understand it better,
எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஜீரோ மொரக்கன் குசின்ல எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஜீரோ ஐவ் நெவர் சீன் சச் ஃபுட் இன் மை லைஃப் பட் இந்தியன் குசின் ஃபுல்லா தரவாயிடும் அப்படி இருக்கிற பட்சத்துல நான் என்ன பண்ணுவேன் இமீடியட்டா என்ன பண்ணணும் The first thing is, I should figure out if I can recognize something from my memory which is similar. ஒரே மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை ரெகக்னைஸ் பண்ண முடியுதான்னு பார்ப்பேன். ஐ நோ எனக்கு வந்து ஃபுல் மேட்ச் கிடைக்காதுன்னு நல்லா தெரியும், 100% மேட்ச் இருக்காதுன்னு நல்லா தெரியும். பட் நான் நம்ம பார்த்ததுலயே ஏதாவது பக்கத்துல வருதா அப்படின்னு தேடுவோம் ஃபர்ஸ்ட். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரைட், இப்போ வந்து செகப்பா இருக்கிறதுலாம் காரமா இருக்கும், எல்லோவா இருக்கிறதுலாம் பிளாண்டா இருக்கும் அப்படின்னு எனக்கு இந்தியன் குசின்ல, அல்லது பச்சையா இருக்கிறதுலாம் வந்து ரொம்ப பச்சையா இருந்தாலும் காரமா இருக்கும், பச்சை மிளகா கனெக்ட் பண்ணி சொல்றேன். அண்ட் எனிதிங் தட் இஸ் ஒயிட் இன் கலர் டிப்பிக்கலி ஷுட் நாட் பி ஸ்பைசி. இது எனக்கு இந்தியன் குசின் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கோங்க. நம்ம இந்தியன் குசின்ல வெள்ளையா இருக்காது, எதுவுமே ஸ்பைசியா இருக்காது. இட் மைட் பி ஸ்வீட் ஆர் இட் மைட் பி பேஸ்ட் ஆன் மில்க், அந்த மாதிரி தான் இருக்கும். வெள்ளையா இருக்கிறதுலாம் சொல்றேன், வெள்ளையா காரமா I don't know of anything. Do you know anything which is white but very spicy? It's very rare. So, and the experience கொண்டு போய் நான் மொராக்கன் குசின்ல அப்ளை பண்றேன் வெச்சுக்கலாம். And அவங்க ஊர்ல ஏதோ ஒரு herb வளைது which is white in color but super spicy. அப்பனா என்ன ஆகும் நாளமே? So, என்னோட experience யூஸ் பண்ணி நான் வந்து என்ன சொல்றேன், வெள்ளையா இருந்துச்சுனா காரமா இருக்காது, அது ரிஸ்க் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு நான் வெள்ளையா இருக்கிற ஒரு ஐட்டத்தை தேடி போறேன். அது டேஸ்டும் குறைச்சலா தான் இருக்கும். White items are never tasty. டேஸ்டும் குறைச்சலா இருக்கும். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் சான்சஸ். ஸோ அந்த சமயத்தில் நான் ஒயிட்டா இருக்கிற ஒரு மொரக்கன் டிஷ் எடுத்து நான் ட்ரை பண்றேன் வித் அன் அசம்ஷன் தட் ஒயிட் டிஷ்ஷஸ் ஆர் நாட் ஸ்பைசி அப்படின்னு, ரிஸ்க் கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்றேன். பட் எனக்கு தெரியாது அங்க ஒரு ஒயிட் ஹர்ப் இருக்கு விச் சூப்பர் ஸ்பைசி, எனக்கு தெரியாது. நம்ம நாக்கில் போடும்போது தான் தெரியும் விஷயம். பட் வி சி த வேர்ல்ட் வென் சம்திங் நியூ கம்ஸ் அப். த ஒன்லி வே நான் எப்படி என்னோட லைஃப் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச சமாச்சாரத்துல ஏதாவது ஒன்றை இதனோட கனெக்ட் பண்ண முடியுதா அப்படின்னு எனக்கு தேட முடியணும், எனக்கு தேட தெரியணும். ஐ ஹாவ் லாட் ஆஃப் நாலேஜ் பிகாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நிறைய இருக்கு, நிறைய பார்த்துருக்கேன் நான். பட் இது புதுசா இருக்குன்ற பட்சத்துல எனக்கு தெரிஞ்ச விஷயத்தோட கனெக்ட் பண்ணி தான் நான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன். பிகாஸ் தட்ஸ் த நேச்சுரல் வே ஆஃப் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ். ஸோ யூ ஆல்வேஸ் லேர்ன் அ நியூ திங் பை கனெக்டிங் டு சம்திங் விச் யூ ஆல்ரெடி நோ. உனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு விஷயத்த புதுசா என்கவுண்டர் பண்ற ஒரு விஷயத்தோட கனெக்ட் பண்ணி தான் அந்த புதிய விஷயத்தை நான் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவேன். இட் இஸ் ஈஸி ஃபார் மீ தட் வே. ரிலேட்டிவ் லேர்னிங்னு சொல்லுவாங்க, அது பேரு ரிலேட்டிவ் லேர்னிங்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்சல்யூட்டா ஒரு விஷயத்தை ஸ்டடி பண்றதுக்கு டைம் ஜாஸ்தி ஆகும். பட் நான் குயிக்கா தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்தோட கனெக்ட் பண்ணி கத்துக்கிறதா எனக்கு ஈஸியா இருக்கும். இட்ஸ் கால்ட் ரிலேட்டிவ் லேர்னிங்னு சொல்லுவாங்க. அண்ட் அந்த வழியில தான் நான் அதை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இஃப் சம்படி இஸ் வெரி இன்டெலிஜென்ட் தே டூ ரிலேட்டிவ் லேர்னிங் ஈவன் பெட்டர்னு அர்த்தம். So that's what I meant by learning goes beyond what has been memorized so far, because you நீ வந்து நீங்க தெரிஞ்சிக்கிட்ட விஷயத்தை extend பண்ணி தெரியாத விஷயத்தை கவர் பண்றோம். அதுதான் வந்து லேர்னிங்ல இருக்கிற ஒரு அடிஷனல் ஸ்டெப். பட் அகைன் அதுவும் ரெகக்னேஷன் வழியாக தான் நடக்குது. தட் இஸ் எக்ஸாக்ட்லி த்ரூ ரெகக்னேஷன், பிகாஸ் யூ ரெகக்னைஸ் த நியூ திங் தட் யூ டோன்ட் நோ. நம்பர் ஒன், முதல்ல அது எனக்கு தெரியாதுன்றதை கண்டுபிடிக்கிறோம். எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? நீங்க தேடி பார்த்தீங்க உங்க மெமரியில அது இல்லை, அதனால வந்து எனக்கு தெரியாதுன்னு ஒரு முடிவு வரும் ஃபர்ஸ்ட். அதுக்கடுத்து ஓகே எக்ஸாக்ட் மேட்ச் கிடைக்கல மெமரியில இருந்து, பட் கேன் ஐ சி அப்ராக்சிமேட் மேட்ச் அப்படின்றத முதல்ல தேடி பார்க்குறோம். அகைன் ரெகக்னிஷன் தான். அதுல ரேங்க் ஆர்டர் பண்ணி எது க்ளோசஸ்டா இருக்குமோ அதனோட கேரக்டரிஸ்டிக்ஸும் நான் புதுசா பாக்குற ஒரு விஷயத்தோட கேரக்டரிஸ்டிக்ஸும் ரெடியூஸ் சேர்த்து வச்சு ஏதாவது பண்ண முடியுமா நான் முயற்சி பண்ணுவேன். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் அபவுட் ரெகக்னிஷன், எபிலிட்டி டு ரெகக்னைஸ், தட் இஸ் த கீ. And this is what we call as generalization or generalization. அப்படி நம்ம வந்து சொல்லுவோம். It is the ability to work with unobserved items or events based on what has been observed in the past. அதான் generalization அப்படி சொல்லுவோம். So learning-ல நம்ம வெறும் memorization மட்டும் பத்தாது. Sometimes we also need to know how to generalize the memory that we already have. அது நம்ம என்கிட்ட இருக்கிற எல்லா மெமரியையும் என்னோட ஞாபக சக்தியை எப்படி பொதுவாக்குறது, எப்படி ஜென்ரலைஸ் பண்றது, அந்த டேலண்ட் எனக்கு இருந்துச்சுன்னா தென் ஐ கேன் டூ வெரி வெல் இன் லைஃப். பிகாஸ் எனக்கு எதை பத்தியுமே பயம் இருக்காதுல்ல, பிகாஸ் யூ நோ ஹவு டு ஜென்ரலைஸ் ஸ்டஃப். ஸோ அந்த மாதிரி ஆளுங்க தான் புத்திசாலிங்க நம்ம சொல்லுவோம். ஜென்ரலா வெரி ஸ்மார்ட் பீப்புள் அப்படின்னு பார்த்தோன்னா தே ஹாவ் லாட் ஆஃப் மெமரி நம்பர் ஒன்,
ரெண்டாவது தே ஆல்சோ நோ ஹவு டு ஜென்ரலைஸ் தேர் மெமரி டு அன்சீன் திங்ஸ் பை ரிலேட்டிவ் லேர்னிங் ஆர் ரிலேஷனல் லேர்னிங் சம்திங் லைக் தட் சோ தி ஸ்கில் ஆர் கேப்பபிலிட்டி இஸ் டிபிக்கலி பேஸ்ட் ஆன் வாட் வி கேன் ரெகக்னைஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃபரன்சஸ் between what we have memorized and what we are observing now idhu dhaan na recognition nu solradhu so namba recognition solradha eppadi namba purinjikkrom nu paathana enak therinja vishayathoda endha vidathila pudhu vishayam similar ah irukkindradha na oru vidhama kandupidichikalam right that is the generalization aspect of it innone enak therinja vishayathila irundhu pudhu vishayam endha alavukku deviate aavudindradhai na purinjikalam that's called discriminative learning one generalization அண்ட் இன்னொன்று டிஸ்கிரிமினேஷன் ஸோ நான் ஒரு விஷயத்தை ஸ்டடி பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்தோட சிமிலராக என்னென்ன இருக்குது அதை வச்சு நான் ஒரு முடிவு எடுக்கலாம் தட்ஸ் கால் ஜென்ரலைசேஷன் ரெண்டாவது எனக்கு தெரிஞ்ச விஷயத்தோட நான் புதுசாக பார்க்கறது எந்த விதத்தில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படியும் நான் புது விஷயத்தை கற்றுக்கலாம் தட்ஸ் கால் டிஸ்கிரிமினேஷன் இன்ஃபேக்ட் மெஷின் லேர்னிங்கில் majority of the algorithms in fact almost every algorithm is classified into generalization type or discrimination type every classification algorithm so idu life oda taragam vandrom idu eppadi namba kattukrom generalize panni kattukroma illa discriminate panni kattukroma abindrathu life la taragam vandrom neengale ungala ketu paathukonga neenga eppadi judge pandringa alladhu eppadi decision edukringa do you generalize or do you discriminate rendume valid strategies in fact machine learning discriminative classification is the most powerful thing it's the best algorithms ellame discriminative type da adu differences ah study paniye vandu adu vandu classification algorithm improve pannu poidum adu but generalization is about everything we'll see that shortly so if someone is someone or something is smart basically it means that it knows to corroborate the new event against the historical collection of events experienced before this is the summary of nam enna pesnaondradoda summary adu move on or small game okay so you have to just memorize these fruits I mean we are going to learn to recognize some fruits so paathutingla can I proceed to the next slide some fruit examples paathaachu innum konja extra fruits paathupom paathaacha so ipo enna goal ipo vandha na ungalku fruits kattuga solli rendu slide kaamichirukken rendu slide la pala nariya palangaloda padatha with names adoda labels sel solta inda maari irundhuchna idu vandu peach inda maari irundhuchna idu grape inda maari irundhuchna idu litchi appdi solittu namba examples avanga kuduthuren this is basically experience right I have given you some experience of new fruits or fruits idu nare fruits ungalku already therinjirukum but sila fruits pudusa irukum adanalae the assumption here is in the padatha paathu neenga pudusa rendu moonu fruits therinjikittinga abindrathu assumption illanalum paravaalla ipo ungalku theriyatha fruits neenga paakkra bodhu eppadi kattukittinga andha fruits pathi enna therinjikittinga andha padatha paathom அந்த படத்துக்குள்ளவே இருக்கிற பேரையும் பார்த்தாச்சு பட் அதை எப்படி நம்ம மேப்பிங் பண்ணிக்கிறோம் இன்புட் இஸ் த படம் அவுட் புட் இஸ் த பேர் ரைட்டா இது ரெண்டுத்தையும் நம்ம மேப் பண்ணோம் இல்லையா இது இப்படி இருந்துச்சுன்னா இது வந்து இந்த ஃப்ரூட் அப்படின்றத மேப் பண்ணோம்ல அது எப்படி பண்ணோம் வாட் ஆர் வி டூயிங் ஹியர் டு லேர்ன் அபவுட் தீஸ் ஃப்ரூட்ஸ் எப்படி அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறோம் ஹவ் ஆர் வி ஈவன் ரிமெம்பரிங் தீஸ் ஃப்ரூட்ஸ் இது நம்ம படமாவே ஞாபகம் வச்சுக்கிறோமா I mean are we remembering them as like real images this is also called the photographic memory முன்னாடி நான் சொன்னேன் நான் சிலருக்கு வந்து very few human beings have this ability அவங்களுக்கு வந்து அந்த எதை பாக்குறாங்களோ அது அப்படியே போட்டோகிராஃபிக்கா ஞாபகம் வச்சுப்பாங்க அந்த போட்டோவே ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி சிலர் இருப்பாங்க so did you remember it as images or did you remember it as features சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே வந்து அந்த பியர்னு ஒரு ஃப்ரூட் இருக்கு ஃபோர்த் ரோ ஃபர்ஸ்ட் காலம் பியர்னு ஒரு ஃப்ரூட் இருக்கு இந்த ஃப்ரூட்டை நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டேன் ஒன்று ஐ கேன் ரிமெம்பர் தட் இமேஜ் டைரக்டா அந்த ஷேப் ஆஃப் த ஃப்ரூட்டு அதை அப்படியே நான் இமேஜை ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லைன்னா அந்த இமேஜோட டிஸ்கிரிப்ஷனை ஞாபகம் வச்சுக்கலாம்
எப்படி நான் அந்த இமேஜை டிஸ்கிரைப் பண்ண முடியும்? ஐ ஹாவ் டு ஃபைண்ட் ஃபீச்சர்ஸ், டிஃப்ரெண்ட் அட்ரிபியூட்ஸ் அல்லது ஃபீச்சர்ஸ் அப்படின்றத வச்சு நான் ஞாபகம் வச்சுக்கலாம். சம் ஆஃப் த சாய்ஸஸ் ஹியர், ஸோ கலர் ஆஃப் த ஃப்ரூட், ஷேப் ஆஃப் த ஃப்ரூட், வெயிட் எனக்கு தெரியாது, நான் யூகிக்க தான் முடியும். ஏன்னா இந்த இங்கே வந்து ஸ்கேல் டவுன் பண்ணியிருக்காங்க, எல்லா இமேஜும் ஒரே சைஸில் இருக்குது. ஸோ அது வந்து வெயிட்டை யூகிக்க முடியாது. பட் ஜென்ரலாக என் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எனக்கு தெரியும். இப்போ வந்து பலாப்பழன்றது பெருசாக இருக்கும், தக்காளி பழன்றது சின்னதாக இருக்கும் அப்படின்றது என் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஆல்ரெடி தெரியும். பட் இப்போ அந்த இமேஜை வச்சு நான் வந்து ஒரு கெஸ் தான் பண்ண முடியும், வெயிட் வந்து இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு ஒரு கெஸ் தான் பண்ண முடியும். அதுக்கடுத்து வந்து டெக்ஸ்சர், இந்த ஃப்ரூட்டோட ஸ்கின் எப்படி இருக்கு அப்படின்ற டெக்ஸ்சரை நான் ஸ்டடி பண்ணலாம், ரைட்? அதுக்கப்புறம் டேஸ்ட், எனக்கு வந்து இந்த ஃப்ரூட்டை நான் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு டேஸ்ட்டும் ஞாபகம் இருக்கும். இப்போ ஆப்பிள் என்ன டேஸ்ட் இருக்கும், கோவா என்ன டேஸ்ட் இருக்கும், லெமன் என்ன டேஸ்ட் இருக்கும், வாழைப்பழம் என்ன டேஸ்ட் இருக்கும், அப்புறம் தர்பூசணி பழம் என்ன டேஸ்ட் இருக்கும், ஞாபகத்தில் இருக்கும். அது நான் வந்து கண்ணை முடிக்கிட்டு நான் டேஸ்ட்டை வச்சே என்ன பழம்னு சொல்லிட முடியும், பிகாஸ் தட்ஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் கடைசியில் அப்பியரன்ஸ், இது பார்த்தோன்னே விஜுவல் அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது, சிலது பார்த்தா கொஞ்சம் குளிரமாக இருக்கும், சிலது வந்து பார்க்க அழகாக இருக்கும், சில கலர்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சிலது மொக்கையாக இருக்கும், அந்த அப்பியரன்ஸ் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ஃப்ரூட். நம்ம வந்து அந்த ஃப்ரூட்டை மனப்பாடம் பண்ணலை, மனப்பாடம் இந்த சென்ஸ் அந்த இமேஜை மனப்பாடம் பண்ணலை, வி ஆர் ஓன்லி டிஸ்கிரைபிங் த ஃப்ரூட் அண்ட் ட்ரைங் டு ரிமெம்பர் தோஸ் டீட்டெயில்ஸ். இப்போ ஆரஞ்சு பழம்ன்றது ஆரஞ்சு கலரில் இருக்கும், இப்போ வந்து லைம்ன்றது எல்லோ கலரில் இருக்கும், இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷனாக ஞாபகம் வச்சுருக்கோம், ரைட்? வாழைப்பழம்ன்றது நீட்டாக வளைஞ்சிருக்கும், பச்சை கலரில் இருக்கும், மஞ்சள் கலரில் இருக்கும். இப்போ வந்து கிரேப்ஸ்ன்றது பச்சை கலரில் இருக்கும், இல்லை பர்பிள் கலரில் கூட கிரேப்ஸ் வரும். இதெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த டேட்டா தட் வி ஆர் சீ, விச் இஸ் த இமேஜ் ஆஃப் த ஃப்ரூட்ஸ். நவ் லெட்ஸ் யூஸ் திஸ் நாலேஜ் டு ரெகக்னைஸ் சம் நியூ ஃப்ரூட்ஸ். கேன் யூ ரெகக்னைஸ் ஆல் ஆஃப் தீஸ் ஃப்ரூட்ஸ்? அஃப்கோர்ஸ் சிலது ரொம்ப ஈஸியாக ரெகக்னைஸ் பண்ணிடுவீங்க, பட் சிலது சேலஞ்சிங்காக இருக்கும். ஓகே, வாட் ஆர் வி டூயிங் நவ்? இதில் நோன் ஃப்ரூட்ஸ் என்னென்ன? லெமன் ஐ கேன் ரெகக்னைஸ், பனானாஸ் ஐ கேன் ரெகக்னைஸ், ஆப்பிள்ஸ் ஐ கேன் ரெகக்னைஸ், செரிஸ் ஐ கேன் ரெகக்னைஸ், அப்புறம் ஆரஞ்ச் ஐ கேன் ரெகக்னைஸ், ஸ்ட்ராபெரி ஐ கேன் ரெகக்னைஸ், அதுக்கப்புறம் கோகோனட் ஐ கேன் ரெகக்னைஸ். கோகோனட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது என்ன? அப்போ ஃபர்ஸ்ட் ரோ லாஸ்ட் காலம் அது என்ன? டை. சரி, அப்போ வந்து ஃபோர்த் ரோ ஃபோர்த் காலம் அது என்ன? அது ஆரஞ்சு. டை, இதுன்னா போங்கா இருக்குது. இது வந்து நாட் அக்செப்டபிள், ரைட்? சி, we did not see these pictures before, but how are you recognizing it? இப்போ வந்து இந்த தோல் உரிச்சி அந்த சொலையோட பிக்சர் மாதிரி நான் காமிக்கவே இல்ல. So you are using your experience to judge it. இப்போ honestly இந்த கேம் எப்படி விளையாடணும்னு பார்த்தோம்னா, முன்னாடி நான் என்ன ரெண்டு ஸ்லைடு காமிச்சேன், அதை வச்சு மட்டும் can you recognize itன்றத கேம், ரைட்? You are going beyond it, which is not fair. Anyways, what is fifth row third column? எனக்கு தெரியல அது என்னன்னு. Can anybody recognize that? Fifth row third column. Okay, nobody is able to recognize that. Okay, what about two? Apricot. என்னது? Apricot? Apricot. Ah, yeah, yeah, I think. Apricot எப்படி இருக்கும்? Ah, yes. Apricot like this. அப்படியா? சரி, மேபி இருங்க, தென் ஐ வில் செக் இஃப் வி ஹவ் சீன் திஸ் ஆல்ரெடி. ஆப்ரிகாட் இருக்கா அதுல? இருக்கு, செகண்ட் ரோ ஃபோர்த் காலம் ஆப்ரிகாட் இருக்கு. பட் இந்த ஆப்ரிகாட்டும் அந்த நெக்ஸ்ட் ஸ்டைல இருக்க ஆப்ரிகாட்டும் வேற மாதிரி இருக்கு. ஓகே, குட். Yeah, it depends. Sorry, okay. So, Ganesh used his experience to recognize that fruit. Yena namma munadi slide la paatha apricot was very different. I think adu seed eduthadu, edutha apricot idu, idu seed oda iruka apricot. So it's actually feature difference. But still you are able to recognize that. What about
fifth row, fourth column. What is that? It's cherry. No, it's not cherry. Is it cherry? It's the last image, it was cherry. I don't know. Marathakali, I'm going to tell you. Something like cherry only. Maybe kind of a berries. Berries, berries. Blueberry kind of thing. I mean, no. Blueberries, right? Similar to the berries. No. Blueberry வந்து what is 4 cross 1 berries I mean no berry family ah irukum see I think blueberry is 4 cross 1 fourth row first column adu blueberry nenikiren yeah yeah adu first column adu blueberry this one similar to cherry actually okay okay not sure. Sorry what about first row third column and third row third column first row third column and third row third column rendume strawberries nanigira or I'm not sure it could be so ipo namak enna pannirukom nama photographic memory use pannuma illa features use pannuma illa rendume use pannuma photographic features so rendime actually it's a combination of both so siladu vandu paathavone nyabam irukum siladu vandu banana la vandu feature la ichi ella yarum pandradilla banana na manja kalala irukum valanjirukum neat ah irukum avala munji poche adu vandu enak paathavone therinjirum it's photographic memory for in the case of banana but I will go into features when my photographic memory is not helping right na eppo vandu features ku povan paathana ennala exact ah the picture nyabam vechik mudla but adu paatha maadhiri irukudhe paakada maadhiri irukudindra podu da na features vechi adha resolve panna mudiyuma abindrathu vandu appo da na notice pandren okay so features use pandra photographic memory use panirukom so idhila edhaadu fruit which is beyond recognition iruka adu enna adhu mari durian and jackfruit durian one fruit is there and jackfruit illa illa inge inda picture la kekkran அந்த பிக்சர்ல ஏதாவது இருக்கா பியாண்ட் ரெகக்னிஷன் வாட் அபௌட் செகண்ட் ரோ फोर्थ காலம் செகண்ட் ரோ फोर्थ காலம் எனக்கு தெரியல அது என்னன்னு ஓகே சோ देयर ஆர் பிக்சர்ஸ் which are beyond recognition as far as I see it and என்னால அது என்னனே சொல்ல முடியல because என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல அந்த மாதிரி நான் ஃப்ரூட் பார்த்ததே இல்ல வேற யாரனா பாத்திருந்தீங்கனா சொல்லுங்க இது வந்து எனக்கு என்னன்னு தெரியல பட் இட் லுக்ஸ் வெரி சிமிலர் டு தட் அப்படின்னு ஏதாவது இருந்தா சொல்லுங்க சோ தி பாயிண்ட் இஸ் when we look at something which is totally unknown நம்ம என்ன பண்றோம்னு பார்த்தோம்னா அது நமக்கு தெரிஞ்ச விஷயத்தோட கனெக்ட் பண்ணி பார்த்து அத வந்து புரிஞ்சிக்க முயற்சி பண்றோம் இதுதான் டேக் அவே மெசேஜிங் தட்ஸ் வாட் ஐ அம் ட்ரைங் டு ஹெல்ப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ரைட் சோ தேர் வேர் கன்ஃபியூஷன் கேसेस ஆஃப் கோர்ஸ் இதுல வந்து விச் ஆஃப் தேம் அப்பியர் லைக் த ஒன்ஸ் அப்சர்வ் டியூரிங் த லேர்னிங் ப்ராசஸ் இதை வந்து இஸ் தேர் அ ஃப்ரூட் விச் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி த மேட்ச் பட் சிமிலர் டு சம்திங் விச் வி சா இன் த ப்ரீவியஸ் ஸ்லைட்ஸ் கிட்ட எஸ் அஃப்கோர்ஸ் தேர் ஆர் ஃபியூ திங்ஸ் விச் ஆர் சிமிலர் ஏதாவது டிசிமிலர் ஐட்டம்ஸ் இருக்கா கம்ப்ளீட்லி டிசிமிலர் அப்படின்ற மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கா தேங்காய் முன்னாடி காமிச்சோமா டிட் வி ஷோ இன் த ப்ரீவியஸ் ஸ்லைட்ஸ் தேங்காய் ஐ டோன்ட் திங்க் சோ Yes, sir. Was it there? Was it open or was it full? It's open. Abdina pudusa thana? It's dissimilar thana? Okay. Okay, good. So, important point. Similarities and differences. Idhila, similarities kandupidikkiradhu kashtama illa differences kandupidikkiradhu kashtama? Ottrumaiyai kandupidippadhu kadinama allathu vetrumaiyai kandupidippadhu kadinama? What do you think? Dissimilarity is easy. Dissimilarity. வேற்றுமையை கண்டுபிடிக்கிறது easy. இல்லைன்னு சொல்ல முடியும். Exactly. So differences கண்டுபிடிக்கிறது easy and similarities கண்டுபிடிக்கிறது கஷ்டம். Apparently intellectual quotient, நம்ம intelligent quotient னு சொல்லிட்டு IQ சொல்றோம்ல. IQ is defined based on how you recognize similarities, not based on how you recognize differences. That's an interesting thing that I found very recently. இது சொல்லுங்க லெட்ஸ் ட்ரை த டிஃபரன்சஸ் இஸ் இஸ் அ ஈஸி ஒன் டு டிஃபரன்ஷியேட் இட்ஸ் வெரி ஈஸி பிகாஸ் ஷேப்பும் வித்தியாசமா இருக்கு கலரும் வித்தியாசமா இருக்கு ஸோ இட்ஸ் வெரி ஈஸி டு சே த டிஃபரன்சஸ் பிட்வீன் தீஸ் டூ ஃப்ரூட்ஸ் பட் இஃப் ஐ ஆஸ்க் யூ த சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் தீஸ் டூ ஃப்ரூட்ஸ் வாட் வில் யூ சே
வெரி ஹார்ட். இட்ஸ் வெரி ஹார்ட். ஒன்று சொல்லலாம், ரெண்டுமே மரத்தில் கிடைக்கிற ட்ரீஸ் சாரி கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் வேணால் சொல்லலாம். ஏன்னா இது வாழை மரம், அது வந்து ஆப்பிள் மரம். இது வந்து ஷ்ரப்ல வர்றதோ இல்லை புஷ்ல வர்றதோ கிடையாது, இல்லை தரையிலே படர்ந்துருக்கிற மாதிரி ஃப்ரூட்ஸ் கிடையாது, ரெண்டுமே மரத்தில் வர்ற ஃப்ரூட்ஸ். இது வேணால் சிமிலாரிட்டின்னு சொல்லலாம். பட் இட்ஸ் ரிலேட்டிவ்லி ஹார்ட் டு ஃபைண்ட் சிமிலாரிட்டிஸ் அதர் தேன் தே ஆர் போத் ஆர் ஃப்ரூட்ஸ். அது அஃப்கோர்ஸ் இட்ஸ் சிமிலாரிட்டி, ரெண்டுமே ஸ்வீட்டாக இருக்கும்ன்றது சிமிலாரிட்டி. பட் அதை தாண்டி சிமிலாரிட்டிஸ் நிறைய கண்டுபிடிக்கிறது கஷ்டம். பட் டிஃப்ரென்ஸ் இஸ் வெரி ஈஸி. இது மஞ்சள் கலர், அது சிகப்பு கலர், இது உருண்டையா இருக்கு, இது நீட்டா இருக்கு, இது வளைஞ்சிருக்கு, அது உருளையா இருக்கு, இதுல காம்பு வந்து மெலிசா இருக்கு, இல்ல காம்பு திக்கா இருக்கு. சோ நிறைய டிஃபரன்சஸ் ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். வாட் அபவுட் திஸ் இமேஜ்? இதுல டிஃபரன்சஸ் கண்டுபிடிக்கிறது ஈஸியா கஷ்டமா? இட் இஸ் ரிலேட்டிவ்லி ஹார்ட் தன் த ப்ரீவியஸ் கேஸ். ஏன்னா ப்ரீவியஸ் கேஸ்ல வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஷேப் அண்ட் கலர் டிஸ்டிங்க்ட்லி டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. பட் இந்த இப்ப பாக்குறதுல வந்து ஷேப் மெஜாரிட்டி ஆஃப் த ஃப்ரூட்ஸ்க்கு சிமிலர் ஷேப், கலர் இஸ் ஆல்மோஸ்ட் சேம் ஃபார் ஆல் த ஃப்ரூட்ஸ். எல்லாத்துக்கும் எல்லாமே பச்சை கலர் ஃப்ரூட்ஸ் தான். அண்ட் டிஃபரன்சஸ் அஃப்கோர்ஸ் இருக்கு. அந்த உள்ள இருக்கிற கிரெயின்ஸ்ல டிஃபரன்ஸ் இருக்கு, உள்ள இருக்கிற அந்த சதை, அந்த பழத்தோட சதையில வந்து டிஃபரன்சஸ் அஃப்கோர்ஸ் இருக்கு. அண்ட் டெக்ஸ்சர், சில ஃப்ரூட்ஸ்க்கு டெக்ஸ்சர் டிஃப்ரெண்டாக இருக்குல்ல. ஜாக் ஃப்ரூட் இருக்கு, ஜாக் ஃப்ரூட் மட்டும் சொறி சொறியா இருக்கும். மற்றதை விட கம்பேர் பண்ணும்போது ஜாக் ஃப்ரூட் மட்டும் சொறி சொறியா இருக்கும். பட் இதுல சிமிலாரிட்டி கண்டுபிடிக்கிறது இஸ் ஈவன் மோர் ஹார்டர், ரைட்? சோ இன் ஜெனரல் சிமிலாரிட்டிஸ் கண்டுபிடிக்கிறது இஸ் கஷ்டம் அண்ட் டிஃபரன்சஸ் கண்டுபிடிக்கிறது ஈஸி, ரைட்? இதுல என்ன பார்த்தோம்னா, டு ஐடென்டிஃபை டிஃபரன்சஸ் ஆல் யூ நீட் இஸ் அட்டென்ஷன் டு டீடைல் ஆஃப் வாட் யூ ஆர் அப்சர்விங். அவ்வளவுதான், வேற எதுவுமே தேவையில்லை. நீங்க உங்ககிட்ட காமிக்கிற பொருளை நீங்க தெளிவா அவங்களால பார்க்க முடியுமா அண்ட் அதை வந்து கிரிட்டிக்கலா பார்க்க முடியுமா, அது மட்டும் இருந்தாலே போதும். யூ கேன் ஃபைண்ட் த டிஃபரன்சஸ். நீ அதை தாண்டி உனக்கு நாலேஜ் இருக்கணும்னு அவசியமே இல்லை. இட்ஸ் அன்ஸ்கில்டு லேபர் டு ஐடென்டிஃபை டிஃபரன்சஸ். இஃப் யுவர் ஐசைட் இஸ் குட், இஃப் யுவர் காமன் சென்ஸ் இஸ் ஓகே, தென் யூ கேன் ஃபைண்ட் டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் டிஃபரன்சஸ். இட்ஸ் வெரி ஈஸி. அதை தாண்டி உனக்கு எதுவுமே நாலேஜ் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இன்டெலிஜென்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு காமன் சென்ஸ் அண்ட் குட் ஐசைட், கிரிட்டிக்கல் ஐசைட் இருந்தால் மட்டும் போதும், யூ கேன் ஃபைண்ட் ஆல்மோஸ்ட் ஆல் த டிஃபரன்சஸ். பட் டு ஐடென்டிஃபை சிமிலாரிட்டிஸ், ஹையர் ஆர்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி டொமைன் இஸ் ரிக்வயர்ட். இப்போ வந்து இதெல்லாமே பழங்கள், ஸோ விச் மீன்ஸ் எல்லாமே கமிங் ஃப்ரம் த சேம் ஃபேமிலி ஆஃப் ஃப்ரூட்ஸ். இஃப் யூ சி லுக் அட் தி ஹையரார்கி, அப் தி ஆர்டர் எல்லாமே ஃப்ரூட்ஸ் இந்த கேட்டகரிக்குள்ளே வரும். அதுக்கும் மேலே போனால் லிவிங் திங்ஸ் என்ற கேட்டகரிக்கு போகும், ரைட்? இதெல்லாம் எடிபிள்ஸ்னு சிமிலர்னு சொல்லலாம். ஸோ சிமிலாரிட்டிஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு யூ நீட் டு நோ மோர் அபவுட் த டொமைன் ஆஃப் த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அண்ட் அவேர்னஸ் ஆஃப் அ லாட் ஆஃப் திங்ஸ். அதெல்லாம் தெரிஞ்சாதான் சிமிலாரிட்டி சொல்ல முடியும். டிஃபரன்சஸ் நீங்க வெறும் அந்த ஸ்லைடை மட்டும் பார்த்து சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் சிமிலாரிட்டி சொல்லணும்னா அந்த ஸ்லைடை தாண்டி நீங்க என்ன பாக்குறீங்களோ அதை பத்தி உள்ளார்ந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். டெப்த், இன்டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த சப்ஜெக்ட் ஷுட் பி தேர். ஒன்லி தென் அதுல இருக்கிற சிமிலாரிட்டிஸ் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ஜென்ரலி ஸ்பீக்கிங், சிமிலாரிட்டிஸ் ஆர் வெரி ஈஸி டு ஐடென்டிஃபை அண்ட் டிஃபரன்சஸ் சாரி சிமிலாரிட்டிஸ் ஆர் வெரி ஹார்ட் டு ஐடென்டிஃபை அண்ட் டிஃபரன்சஸ் ஆர் ரிலேட்டிவ்லி ஈஸி டு ஐடென்டிஃபை. ஓகே, ஸோ வித் தட் அண்டர்ஸ்டாண்டிங் லெட்ஸ் நவ் டிஃபைன் வாட் இஸ் மிஷின் லேர்னிங். இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம், ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன பார்த்தோம், மிஷின் அஸ் அ ஃபங்க்ஷன் பார்த்தோம், அந்த ஃபங்க்ஷன் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தோம், இன்புட் அவுட்புட் கனெக்ஷன் என்னன்னு பார்த்தோம், ஒரு இன்புட் அண்ட் அவுட்புட்டை வந்து எப்படி புரிஞ்சிக்கிறதுன்னு பார்த்தோம், ஃபீச்சர்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், டிஃபரன்சஸ்னா என்ன, சிமிலாரிட்டிஸ்னா என்ன, எல்லாத்தோட ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ மெஷின் லேர்னிங் அப்படின்றது லேர்னிங்னா ரெகக்னிஷன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ பேட்டர்ன் ரெகக்னிஷனும் லேர்னிங்கும் சேம் தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த பேசிஸை வச்சு லெட் அஸ் ட்ரை டு டிஃபைன் வாட் மெஷின் லேர்னிங் இஸ் ஆல் அபவுட். ஸோ மெஷின் லேர்னிங் இஸ் லேர்னிங் த மிஷின் ஆக்சுவலி, விச் இஸ் அ ஃபங்க்ஷன், ரைட்? மிஷின் இஸ் அ ஃபங்க்ஷன். நம்ம ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம், மிஷினும் ஃபங்க்ஷனும் இன்டர்ச்சேஞ்சபிளாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றத ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். ஸோ மெஷின் லேர்னிங் இஸ் பேசிக்கலி ஃபங்க்ஷன் லேர்னிங், வேற எதுவுமே கிடையாது. ஸோ யூ ஆர் லேர்னிங் அ ஃபங்க்ஷன், தட் இஸ் ஆல் இட் இஸ். அண்ட் யூ நோ வாட், வி டிட் டூ எக்ஸசைசஸ் டுடே. ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள் போட்டுட்டு அந்த டேபிள் எக்ஸ்ஒய் ரிலேஷன்ஷிப் என்னன்னு கேட்டோம் இல்லையா, அண்ட் யூ டிட் இட் வித்வுட் திங்கிங், அண்ட் தட் ஹேப்பன்ஸ் டு பி அ ரிக்ரெஷன் ஃபங்க்ஷன், right? And later we saw the fruits class, fruits example paatho, and the function that we use there is a discriminator function, basically classification. Number big tasks in machine learning, which is regression and classification, assault kathukitom already without doing the math, the fundamentals of it already purinjikitom, right? I hope you understood it.
பட் வி வில் சி த டீடைல்ஸ். இதுக்கப்புறம் எப்படி அந்த டீடைல்டா அந்த மேத் பார்ட்டா என்னன்றதையும் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். பட் இப்போ ஓவராலா ரிக்ரெஷன் அண்ட் கிளாசிபிகேஷன் ரெண்டு டாஸ்க்கையும் நீட்டா ஸ்டடி பண்ணிட்டோம் ஆல்ரெடி. இன்ஃபேக்ட் நீங்க வந்து மெஷின் லேர்னிங்ல 60% மெஷின் லேர்னிங் கவர் பண்ணிட்டீங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்ட்யூஷன்ஸ். இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்ட்யூஷன்ஸ் 60% கவர் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம்லாம் ஒன்லி தி சட்டில் டீடைல்ஸ் அவ்வளவுதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. So with all this background, let's define machine learning and then go home. So machine learning is basically identifying the function machine f, where edhum kada vishayame illa. So this function could be a regressor, it can also be a classifier. Predominantly rendu task da adu taandi kutti kutti sila tasks irukku, but ellathiyume neenga regressor and classifier ah padik mudiyum, it should be easy. So rendu rendu broad categories of machine learning, one is the regressor and other one is a classifier. இந்த ரெண்டையுமே ஃபங்க்ஷனாக வச்சுக்கலாம். அந்த ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கிறது தான் மெஷின் லேர்னிங். ராஜேஷ், நீ முன்னாடி கேட்ட ஒரு க்வெஸ்சன், இந்த பேராமீட்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டேன். அண்ட் தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் மெஷின் லேர்னிங் சொல்ல போகும். ஸோ லேர்னிங் அ மெஷின் இஸ் பேசிக்கலி லேர்னிங் அ ஃபங்க்ஷன் தட் டஸ் த ஒர்க் ஃபார் யூ. இன்புட் டு அவுட்புட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ற ஃபங்க்ஷனை, இன்புட் அண்ட் அவுட்புட்டை மட்டும் வச்சே நம்ம அந்த ஃபங்க்ஷனை ரெகக்னைஸ் பண்றோம். வி ஆர் ட்ரைங் டு ஃபைண்ட் வாட் இஸ் த ஃபங்க்ஷன் தட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் த இன்புட் டு தி அவுட்புட். அந்த ஃபங்க்ஷனை ரெகக்னைஸ் பண்றதுக்கான டூல் கிட் தான் மெஷின் லேர்னிங்ன்ற படிப்பு, வேற எதுவுமே இல்லை, அதுக்கு மேல ஒன்றும் கிடையாது. ஸோ லெட்ஸ் லுக் அட் சம் ஃபார்மல் டெஃபினேஷன்ஸ். மெஷின் லேர்னிங் இஸ் சம்திங் தட் ப்ரொவைட்ஸ் எபிலிட்டி டு ஆட்டோமேட்டிக்லி லேர்ன் அண்ட் இம்ப்ரூவ் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ் வித்வுட் பீங் எக்ஸ்பிளிசிட்லி ப்ரோக்ராம்டு. ஸோ இதை வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷனை நம்ம டேட்டாலேருந்தே கண்டுபிடிச்சிட்டோம், வேற எதுவுமே பண்ணல. வி லேர்ன்ட் தி டிரான்ஸ்ஃபர்மேஷன் மெக்கானிசம் ஜஸ்ட் பை லுக்கிங் அட் த டேட்டா, ஆர் இஃப் வி கேன் ரெகக்னைஸ் அந்த த டிரான்ஸ்ஃபார்மர் ஜஸ்ட் பை லுக்கிங் அட் த எக்ஸ்ஒய் பேர்ஸ். That is all machine learning is about. The process of learning begins with the observation of data, such as examples, direct experiences, illustrations, instructions, in order to look for patterns in the data and make better decisions in the future based on the examples that we provide. So, இது வந்து நாம் என்ன பண்ணோன்றதோட summary. So, என்ன சொல்லியிருக்கானா, first, we have to look at the input-output mapping. அதை recognize பண்ண கற்றுக்கணும். அதை recognize பண்ணிட்டு, அந்த recognize பண்ண knowledge வச்சு, புதுசாக வர்ற data set-ஐ extend பண்ண முடியுமா? இதுதான் மெஷின் லேர்னிங்கோட கோல், மெஷின் லேர்னிங்ன்ற ஸ்டடியோட கோல். இந்த தேர்ட் பேராகிராஃப், தி பிரைமரி எய்ம் இஸ் டு அலோவ் அ கம்ப்யூட்டர் டு லேர்ன் ஆட்டோமேட்டிக்கலி வித்வுட் ஹியூமன் இன்டர்வென்ஷன் ஆர் அசிஸ்டன்ஸ் அண்ட் அட்ஜஸ்ட் ஆக்ஷன்ஸ் அக்கார்டிங்லி. இதையும் டேட்டா செட்டை வச்சு கண்டுபிடிக்கிறோம். இது வந்து நம்மளோட பேராமீட்டர் செலக்ஷன் அண்ட் பேராமீட்டர் டியூனிங்கை பத்தி வர்றது. இந்த ஃபோர்த் லைன் இஸ் டாக்கிங் அபவுட் ஹவு டு யூ அட்ஜஸ்ட் த பேராமீட்டர் ஸோ தட் யூ மேக்சிமைஸ் தி அவுட்புட். ஸோ இப்போ இந்த மாவு மீல் எக்ஸாம்பிள் எடுத்தோம், அதில் வந்து எனக்கு மாவு பொடியாக வரணுன்றது ரிக்குவயர்மெண்ட். இன்புட் அவுட்புட் டிஃபைன் பண்ணியாச்சு, மிஷினை டிஃபைன் பண்ணியாச்சு. த ஒன்லி திங் தட் ஐ கேன் கண்ட்ரோல் இஸ் த டயல். எந்த டயல் செட்டிங்கில் பர்ஃபெக்டாக மாவு வரும் அப்படின்றத நான் ஃபிகர் அவுட் பண்ண போகிறேன். அதை தான் இங்கே எழுதியிருக்கிறோம். த பிரைமரி எய்ம் இஸ் டு அலவ் த கம்ப்யூட்டர் டு லேர்ன் ஆட்டோமேட்டிக்லி. இங்கே லேர்ன்ன்றது பேராமீட்டர் லேர்ன் பண்ணுது, வேற எதுவும் இல்லை. த பெஸ்ட் பேராமீட்டர் விச் வில் அலவ் தி இன்புட் டு அவுட்புட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டு ஹேப்பன் பர்ஃபெக்ட்லி, அந்த பேராமீட்டர் செட்டிங்க கண்டுபிடிக்கிறது தான் லேர்னிங். ஸோ வென் ஐ சே லேர்னிங் த ஃபங்க்ஷன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன ஃபங்க்ஷன் தெரிஞ்சுக்கணும், என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் பேராமீட்டர்ஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். இதுதான் நம்ம வந்து ஐடென்டிஃபைங் த ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அண்ட் தட்ஸ் எக்ஸாக்ட்லி மெஷின் லேர்னிங் அலவுஸ் அஸ் டு டூ. அண்ட் ஃபைனலி த விக்கிபீடியா டெஃபினேஷன் ஆஃப் இட் சேஸ், மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் பில்ட் அ மேத்தமெட்டிக்கல் மாடல் பேஸ்ட் ஆன் சாம்பிள் டேட்டா நோன் அஸ் த ட்ரைனிங் டேட்டா in order to make predictions and decisions without being explicitly programmed to perform the task. இது நான் விக்கிபீடியால தான் காப்பி பேஸ்ட் பண்ணேன். இதுல மேத்தமேட்டிக்கல் மாடல்னு ஒரு அன்னோன் இருக்கு, இது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்க போறோம். ட்ரைனிங் டேட்டா அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இப்போ அந்த ஃப்ரூட் ரெகக்னிஷன் ப்ராப்ளம் ஒர்க் பண்ணும்போது நான் ரெண்டு ஸ்லைடு காமிச்சேன், இந்த ஃப்ரூட் இந்த பேரு, இந்த ஃப்ரூட் இந்த பேரு, ரெண்டு ஸ்லைடு கொடுத்தாலும் அதான் ட்ரைனிங் டேட்டா, ரைட்? அந்த ட்ரைனிங் டேட்டால இருந்து வி லேர்ன் டு ரெகக்னைஸ் த ஃப்ரூட் பை லுக்கிங் அட் த ஃபீச்சர்ஸ். அண்ட் நான் வந்து டெஸ்டிங் டேட்டா நான் என்ன கொடுத்தேன், நான் வெறும் படத்தை மட்டும் காமிச்சேன், பேர் இல்லாமல் காமிச்சேன். அண்ட் நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்கள் நாலேஜ் வச்சு பேர் அசைன் பண்ண ட்ரை பண்ணீங்க. அண்ட் தட்ஸ் த டெஸ்டிங் ப்ராசஸ். ஸோ ட்ரைனிங் ப்ராசஸில் இன்புட் அவுட்புட் பேர்ஸ் கொடுத்துருவாங்க, டெஸ்டிங் ப்ராசஸில் இன்புட் மட்டும்தான் வரும், அவுட்புட் தெரியாது. அண்ட் இன்புட் அவுட்புட் பேரை வச்சு ஃபங்க்ஷனை கண்டுபிடிச்சிட்டோன்னா, இன்புட் மட்டும் கொடுத்தா அந்த இன்புட்டை கொண்டு போய் ஃபங்க்ஷனில் அப்ளை பண்ணால் அவுட்புட் ஜென்ரேட் பண்ணிடும். தட் இஸ் ஆல். ஸோ ஒன்ஸ் வி ரெகக்னைஸ் த ஃபங்க்ஷன் from the input output pairs and enak input mattu kudtaale podum and the function la input a process panna output veliye vandrum. So idu da vandu deployment. So training indrathu identifying the function from input output pairs and deployment indrathu
நான் என்ன ஃபங்க்ஷன் ஐடென்டிஃபை பண்ணனோ அந்த ஃபங்க்ஷன் அண்ட் இன்புட்ஸ் வச்சு அவுட்புட்டை ஜென்ரேட் பண்றது, அதுதான் வந்து டிப்ளாய்மெண்ட். இது வந்து மெஷின் லேர்னிங் அப்ளிகேஷன்ல வரும், ஆர் ப்ரெடிக்ஷன் டிப்ளாய்மெண்ட்னு சொல்லலாம். ஸோ ஐ வில் ஸ்டாப் ஹியர் டுடே. இன்னைக்கும் அகைன் லாங் செஷன் ஆயிடுச்சு, பட் ஐ தாட் வி கவர்ட் த மோஸ்ட் கிரிட்டிக்கல் பீசஸ் ஆஃப் த மெஷின் லேர்னிங் ஃபவுண்டேஷன்ஸ். அண்ட் ஏதாவது க்வெஸ்சன் இருந்தால் கேளுங்க. சார், கணேஷ் ஹியர். சொல்லுங்க. இந்த டெஃபினேஷன் சொன்னீங்களே, இது வந்து இப்போ பேஸ்ட் ஆன் த ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ஸ் அதெல்லாம் வச்சு இந்த டெஃபினேஷன் இஸ் வெரி மச் கோ ரிலேட்டிங். ஓகே, அண்ட் இட் இஸ் கிவிங் த எக்ஸாக்ட் மீனிங். ஓகே, இது வந்து ஒரு மெஷின் லாங்குவேஜ் எக்ஸாம்பிள் ப்ராஜெக்ட் ஏதாவது காமிச்சிட்டு, ஓகே இதுதான் இதுதான் மெஷின் லாங்குவேஜ்ல ஒரு பண்ணியிருக்கோம், இது வந்து மெஷின் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி இதை நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிள் வச்சுட்டு அதை பெஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஒரு டெஃபினேஷன் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுதான் நம்ம முன்னாடி பண்ணோம், நம்ம தான் நம்ம ரிக்ரெஸர் டாஸ்க் பண்ணோம், கிளாசிஃபையர் டாஸ்க் பண்ணோம். பட் பண்ணவே ஏ கரெக்ட், ஐ அக்ரி. இதை வந்து அப்ளிகேஷன் ஓரியன்டா இந்த மெஷின் லாங்குவேஜ் எங்க இருக்கு இப்போ, மேபி த பீப்புள் இன் த கிளாஸ் மேபி எவ்ரிபடி அவே, பட் நான் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இமேஜின் பண்றதுக்கு ட்ரை பண்றேன், மெஷின் லாங்குவேஜ் எங்க அப்ளை பண்ணியிருக்காங்க, சரி ரியல் டைம்ல எங்க இருக்கு அப்படின்றது ஒரு இமேஜினேஷனுக்காக ட்ரை பண்றேன். ஒரு கன்வேயர்ல லைனா ஃப்ரூட்ஸ் வந்துட்டே இருக்கு, அவன் வந்து ட்ரக்ல இருந்து வந்துருச்சு ஃப்ரூட்ஸ் வந்து பச்சை கலர் ஆப்பிள், ரெட் கலர் ஆப்பிள்ஸ் ஆஃப் வேரியஸ் சைசஸ் வந்துருது. அண்ட் தி சார்டிங் மிஷின் இஸ் சப்போஸ் டு குரூப் தி ஆப்பிள்ஸ் பேஸ்ட் ஆன் த சைஸ் அண்ட் த கலர் அப்படி யோசிங்க. So, அது என்ன பண்ணும், இட் ஹாஸ் டு சி த பிக்சர் ஆஃப் தி ஆப்பிள், அந்த ஆப்பிளை பார்த்துட்டு அந்த ஆப்பிளோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அப்ராப்ரியேட் பின்னுக்கு தள்ளி விடும் அது. ஓகே ஓகே. ரெண்டாவது அந்த ஆப்பிளோட கலருக்கு ஏற்ற மாதிரி அப்ராப்ரியேட் லைனுக்கு தள்ளி விடும். So that's basically a fruit sorting machine which works on classification, வேற ஒண்ணும் இல்ல. The airport luggage classification மாதிரி. Absolutely, absolutely. ஆமா, அவ்வளவுதான். So that's a practical application. Okay, yeah, yeah. Okay. So, இப்போ ரிக்ரெஷன் நம்ம பார்த்தோம்ல, அந்த ஒரு டேபிள் வச்சுட்டு நான் வந்து இதை வச்சு நீங்க ஃபங்க்ஷன் கண்டுபிடிங்கன்னு சொன்னால, இது வந்து ஸ்டாக் மார்க்கெட் ப்ரெடிக்ஷன் யோசிச்சு பாருங்க. ஓகே, இப்போ கடைசி ரெண்டு வருஷத்தோட டேட்டா இருக்கு என்கிட்ட, ஒரு ஒரு ஸ்டாக்கோட வேல்யூஸ் தெரியும் உனக்கு, என்னென்ன டேட்ல என்னென்ன வேல்யூஸ் இருக்குன்னு தெரியும். இது சீசன்ல எல்லா அந்த டேட் அந்த ரெண்டு வருஷம் டேட்டா என்கிட்ட இருக்கு, அதை வச்சு நான் ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கிறேன். And அந்த ஃபங்க்ஷனை அப்படியே ஸ்ட்ரெச் பண்ண வச்சுக்கோங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் x. x வந்து டைம் ஆக்சிஸ் தானேங்க, என்ன ஸ்டாக் பிரைஸ் வரும் தெரிஞ்சிடும்ல. சோ தட் இஸ் எ ரிக்ரெஸர் ப்ராப்ளம். இப்ப விளங்கிடுச்சா உங்களுக்கு, புரிஞ்சிடுச்சா? ஓகே, கிளியர். வெரி குட். வேற ஏதாவது ட்ரைங் டு கோரிலேட் அவ்ளோ. யா, அப்சல்யூட்லி, அப்சல்யூட்லி, அப்சல்யூட்லி. மோர் क्वेश्चंस பெட்டர் ஃபார் மீ. அப்பனா நிறைய சொல்லலாம். யா, ஷூர். வேற ஏதாவது क्वेश्चंस இருக்கா? ஆல் குட். அதுல ஸ்டாட்டிஸ்டிக்கல் லேர்னிங் பத்தி பேசணும்னு நினைக்கிறேன், பட் காக்னிட்டிவ் கம்ப்யூட்டிங் பத்தி நான் பேசல, எங்கேயுமே பேசல. சோ அதுவும் ஏ எப்படி டிஃபர் ஆகுது? see cognition, see recognition and cognition ரெண்டும் சிமிலர் தான். ஓகே, ரைட். இப்போ வந்து ரீகாக்னிஷன், இது காக்னிஷன். சோ காக்னிஷன்ன்றது என்னன்னா, when you see something, எப்படி, how do you understand it, how do you slice it and dice it to understand it better, அதுதான் காக்னிஷன் அப்படினு சொல்றது. ஜெனரலா அத தான் சொல்வோம் காக்னிஷன் சொல்லிட்டு. இட்ஸ் மோர், இட்ஸ் வந்து இட்ஸ் பியாண்ட் ரெகக்னிஷன். ரெகக்னிஷன்னா இதுதான் அது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரெகக்னிஷன். பட் வென் யூ அதை வந்து ட்ரில் டவுன் பண்றோம்னு வச்சுக்கோங்க, இப்போ வந்து என்கிட்ட ஒரு ஈவெண்டோட ஹிஸ்டரி இருக்கு, அந்த ஈவெண்ட்டை ட்ரில் டவுன் பண்ணி ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் த டெப்ஸ் ஆஃப் இட், த டீப் எக்ஸ்பிளரேஷன் ஆஃப் இட், அதில் தான் காக்னிஷன் அப்படின்றதுல வரும். ஸோ காக்னிஷன் இஸ் மோர் டுவர்ட்ஸ் understanding it, but AI வந்து typically decision making ஓட நெத்திப்பாங்க, அதுக்கு மேல கிடையாது. So I don't care about what I recognize or what I memorize,
I only care about what I how I use it to take decisions. Adha AI application atho nirthirranga. But cognition is more about taking things inside, understanding the semantics of it, understanding the intuitions behind it. Adhukapra use it in whatever way possible in downstream. So ipa neenga sonna stock market prediction example la naalikku enna stock value nradhu predict pandrathu AI. So adhu edanal vandu increase or decrease avudhu, what are the factors impacting that, adha vandha the inference vandu pandrathu kandupidikkalam. சொல்லலாம், காக்னிஷன் சொல்லலாம், அஃப்கோர்ஸ் சொல்லலாம். இப்போ வந்து அதை நான் வேற மாதிரி நான் வந்து இனிஷியல் டிஸ்கஷன்ல சொன்னேன், அனாலிட்டிக்ஸ் அப்படின்ற வழி அது வழியா சொன்னேன் நான் அதை. ஸோ அனாலிட்டிக்ஸ்ல வந்து நாலு விதமான அனாலிட்டிக்ஸ் இருக்கு. ஸோ டிஸ்கிரிப்டிவ், டயக்னாஸ்டிக், ப்ரெடிக்டிவ் அண்ட் பிரிஸ்கிரிப்டிவ் நாலு இருக்கு. ஸோ காக்னிஷன் வந்து இஸ் மோர் ஒர்க்கிங் இன் த ஏரியா ஆஃப் யூனோ டயக்னாஸ்டிக் அண்ட் பிரிஸ்கிரிப்டிவ், சாரி ப்ரெடிக்டிவ். ஸோ இப்போ வந்து வாட் ஹேப்பன்ட் அண்ட் வை ஹேப்பன்ட், வை சம்திங் ஹேப்பன்ட் அப்படின்றது ப்ரிடாமினா காக்னிஷன்ல வரும். Okay. So cognition rathu, diagnostic analytics is a downstream task of cognition. Okay. So cognition rathu not understanding. How do I understand it? How do I represent that knowledge so that adhula rendu downstream tasks like prediction and prescription eppadi pannalam. So cognition is more towards representation learning and understanding how to accumulate information and make it என்ன சொல்றது ரிட்ரீவ் பண்றதுக்கு எப்படி யூஸ் பண்றது அண்ட் ரீசனிங் பண்றதுக்கு எப்படி யூஸ் பண்றது அதெல்லாம் தான் காக்னிஷன்ல வரும். அதெல்லாம் கிரே ஏரியாஸ் தான் பாது. தேர் இஸ் நோ கிளியர் டிமார்கேஷன் பிட்வீன் ஏஐ அண்ட் காக்னிஷன். எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு எல்லாம் பிணைஞ்சுதான் இருக்கு. ஸோ காக்னிஷன்றது இட்ஸ் மோர் ஆஃப் அ பிஸ்னஸ் ஜார்கன் ஐ வுட் சே. காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ் அப்படின்னு ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் சைக்கோதெரப்பி அதுலாம் பார்த்தோம்னா ability to slice and dice information, that is the cognition. Okay, unnala or vishayatha vandu vagai paduthi paaka mudiyuma, can you understand it by splitting it, by combining it, that's what I meant by slicing and dicing. Purinjikka mudiyuma, okay, and the puridala vechi you can say something. Yeah edha nadandha thavar nadandhuchuna yen thavar nadandhuchu nalladhu nadandhuchuna yen nalladhu nadandhuchu nu reason panna mudiyum. அண்ட் அந்த ரீசனிங் வச்சு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு யூகிக்க முடியும், அந்த யூகத்துக்கு ரீசன் சொல்ல முடியும். அதெல்லாம் காக்னிஷனோட அவுட்கம்ஸ், அதனோட டவுன்ஸ்ட்ரீம்ஸ் அதெல்லாம். பட் காக்னிஷன் இட்செல்ஃப் இஸ் மோர் டுவர்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் அ கிவன் ஈவெண்ட் ஆர் அ டேட்டா செட். ஓகே, அப்படிதான் நான் பார்க்கறேன். அதுக்கு மேல பெருசா இல்ல. அதுல காக்னிட்டிவ் கம்ப்யூட்டிங் இஸ் மோர் டுவர்ட்ஸ் யூனோ நாலேஜ் பேஸ்ட் கம்ப்யூட்டிங், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. Okay, so expert systems, cognitive computing is more towards expert systems. Okay, so that should be all, I think, unless you have any other questions. So thank you very much, and we will see you in the next class. Yeah. Bye bye.